அன்பானவர்களே இன்றைக்கு சுவிசேஷத்தின் என்ற தலைப்பிலே சுவிசேஷம் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான காரியங்களை வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் இந்த துர்ச்செய்தியினால் நிரம்பி கடந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து நற்செய்தியாக வந்தார் அல்ல லூயா இயேசு இந்த உலகத்தில் வந்ததுதான் உலகத்துக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு பெரிய சுவிசேஷம் நல்ல செய்தி நல்ல செய்தி இயேசுவின் பிறப்பு இயேசுவின் சிலுவை மரணம் இயேசுவின் உயிர்ப்பு இனி இயேசுவின் இரண்டாம் வருகை எல்லாமே நமக்கு உண்மையான நல்ல செய்தியை தருகின்றது அல்லே லூயா மனிதனை தேவன் படைத்த நோக்கம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது அந்த நோக்கத்திலிருந்து மனுஷன் தவறி போனான் ஆனால் அவனை திரும்ப தூக்கி அந்த நோக்கத்துல நிறுத்துறதுக்கு தான் இயேசு இதெல்லாம் செஞ்சார் அந்த நோக்கம் தேவனிடத்திலேயே நம்மை கொண்டு சேர்க்கிற நோக்கம் தேவனோடு நித்திய நித்தியமாய் நம்மை வாழ வைக்கிற நோக்கம் அல்ல ஸோ சுவிசேஷம் மிக மிக முக்கியமானது அந்த சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது நமது வாழ்க்கையில் அந்த நற்செய்தியை கேட்பதும் அதற்கு கீழ்ப்படிவதும் பெரிய நன்மைகளை கொண்டு வருகிறது அதனால் அன்பர்களே இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தின் ஒளியை குறித்து முதலாவது நாம் பார்ப்போம் சுவிசேஷத்தின் ஒளி அல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சுவிசேஷத்தின் ஒளி ரெண்டு கொருந்தியர் அதிகாரம் நான்காவது வசனம் தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் ஆனவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் இங்கே சொல்லப்பட்ட அந்த முதல் பகுதியை பாருங்கள் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி கிறிஸ்துவை பற்றின வார்த்தை அதிலே ஒரு ஒளி இருக்கிறது அந்த ஒளி சகல விதமான இருளையும் அகற்றக்கூடிய ஒளியாக இருக்கின்றது லூயா அன்பானவர்களே சுவிசேஷத்தின் ஒளி இப்ப இந்த சுவிசேஷத்தின் ஒளி எப்படி ஒரு இருண்ட வாழ்க்கை ஒளியாக்குகிறது மனிதனுடைய வாழ்க்கை பாவத்துக்கு இடம் கொடுக்கும்போது போது இருள் அடைகிறது பாவம் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்வதுதான் பாவம் அப்போ அந்த பாவம் உள்ள வர வர இருள் சூழ்ந்து விடுகிறது இருள் வந்தால் அறிய வேண்டியத அறிய முடியல பார்க்க வேண்டியத பார்க்க முடியல ஒரு இருளிலே வாழுகிற ஒரு வாழ்க்கை உலகத்தில் வெளிச்சம் சூரிய வெளிச்சம் இருந்தாலும் இங்க இருக்கிற இருள்னால இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு தெரியாது இந்த மாதிரிப்பட்டது இருக்கிறது அஞ்ஞான இருள் என்று சொல்லுவார்கள் மெஞ்ஞானத்தை அறியாமல் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த அஞ்ஞான இருள் இருக்கிறது தேவனை அறியாது இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த அஞ்ஞான இருள் இருக்கிறது அதனால தான் தேவன் யாருன்னே தெரிய மாட்டேங்க தேவன் யார் அதை கூட இதுவரைக்கும் தெரியாமல் ஒரு இருள் அவங்களை அடைத்து கொண்டு தேவனை எப்படி ஆராதிக்கணும் தெரிய மாட்டேங்க ஆளாளுக்கு இஷ்டம் போல ஒவ்வொன்றை உருவாக்கி அதை கொஞ்சம் பேர் பின்பற்றி பலவித மதங்களும் மார்க்கங்களும் உலகத்தில் இன்னைக்கு நிறைந்து கிடக்கிறது ஆனால் சிருஷ்டிகர் யார் சிருஷ்டிகர் தன்னை எப்படி மக்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் அறிய முடியாதபடி அதனாலதான் அழிந்து போகிற காரியங்கள் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க தேவையில்லாத சடங்காச்சாரங்களை செய்து அது மேல நம்பிக்கை வைக்கிறாங்க இதெல்லாம் காரணம் அந்த அஞ்ஞான இருள் என்று சொல்வது பிசாசே ஒரு இருள் பிடித்தவன் அவன் ஒளியின் ராஜ்யத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டவன் அந்தகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறவன் அந்த இருள் எங்க வருதோ அவன் இருக்கிற எல்லா வெளிச்சத்தையும் நாசம் ஆக்கிடுவான் வாழ்க்கையில் நுழைந்தால் வீட்டுக்குள்ள நுழைந்தால் ஒரு பட்டணத்துக்குள்ள போனான்னா பட்டணத்தை வனாந்தரமாக்குறவன் சொல்லி இருக்கு அமை அவன் ஒரு பயங்கர இருள் ஸோ இந்த மாதிரி இருள்கள் நமது வாழ்வை கவ்விக்கொண்டு நம்மை மொத்தம் இருளுக்குள் ஆக்கி வைத்திருக்கிற நேரத்துல தான் இயேசுவின் சுவிசேஷம் நம்ம காது வழியாக கிடைத்ததென்றால் உள்ளே ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும் அல்லேலூயா அந்த இயேசுவின் நற்செய்தி ஒரு மனிதனுடைய காது வழியாக அவன் உள்ளத்துக்குள்ள வந்துருச்சுன்னா அவனுக்கு ஒரு என்லைட்டன்மெண்ட் வருது ஞானோதயம் அப்படி சொல்லுவாங்க யார் தேவன் அப்படின்னு அவன் அறிஞ்சிக்கிறான் அல்லேலூயா ஐயோ நான் இத்தனை வருஷமா தெரியாம இருந்துட்டேனே இந்த இயேசு தான் ஒரே வழி இவர் மட்டும்தான் ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளுகிறான் அல்ல இல்லையா ரொம்ப ஆச்சரியம் அந்த ஒரு லைட் அடிக்கணும் அவன் உள்ளத்துல அது வரைக்கும் அந்த லைட் அடிக்காம நீங்க என்னதான் சொன்னாலும் அவருக்கு ஏறாது அதனால அந்த சுவிசேஷத்தை சொல்லணும் சுவிசேஷத்தின் ஒளி அவருக்குள் போகணும் அப்பொழுது அவருடைய உள்ளம் வெளிச்சம் ஆகும் அல்ல இல்லையா இந்த சுவிசேஷத்தின் ஒளி மனிதனுடைய உள்ளத்தை வெளிச்சம் ஆக்காமல் சாத்தா என்ன செய்கிறான் இதே வசனத்துல பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சுவிச மூன்றாம் வசனம் எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாய் இருக்கும் இப்போ சிலருக்கு சுவிசேஷம் கேட்டாலும் மறைபொருள் போல இருக்குது வெளிப்பட மாட்டேங்குது நீங்களும் பார்க்கிறீர்கள் நான் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன் ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லையே பலருக்கு அது மறைபொருளா இருக்கிறது ஏன் மறைபொருள் அடுத்த வசனத்துல ஏற்கனவே புறஜாதிகள் அல்லது அவிஸ்வாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை என்ன செய்தானா குருடாக்கினான் அந்த மனம் குருடா இருக்கிறது சுவிசேஷம் கிரிய செய்ய வல்லமை உள்ளது ஆனால் அது உள்ள போகணும் அதற்கு தான் ஆவியானுடைய ஊழியம் தேவை நாம் நாம் ஒரு சொல்லுகிறோம் கருவி போல இருக்கிறோம் சொல்லுகிறோம் நாம் சொல்லுகிற ஒளியை கொடுக்கக்கூடியது ஆனால் இடையில இந்த இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் அவன் ஒரு மூடுத்தரை போட்டு மக்களை கவர் பண்ணி வச்சிருக்கான் அது அகற்றப்படுவதற்கு ஆவியானவர் அந்த ஆத்துமாவின் மேல் அசைவாட வேண்டும் நாம் நற்செய்தி சொல்லுவதற்கு முன்னாக ஜெபித்து விட்டு கடந்து செல்லணும் இதற்காகத்தான் ஜெபித்தால் களம் ஆயத்தமா இருக்கும் நற்செய்தி போற அத்தனை பேரும் ஸ்பெஷலா கூடி ஜெபிக்கணும் அதுல போற டீம் அந்த குழுவினர் கூடி உட்கார்ந்து சோமணன் அதுல நிறைய பிரயோஜனங்கள் இருக்கிறது குழுவாக கூடி இந்த சோமணன் இங்க ஒரு மனமா ஜபிப்பீர்கள் போகிற இடத்துக்காய் ஜோ ஜோம் பண்ணுவீங்க ஏற்கனவே விதைத்த ஆத்துமாக்களுக்காய் ஜோம் பண்ணுவீங்க அல்ல இல்லையா அப்படி நீங்கள் ஜபிக்கும் பொழுது பாருங்கள் கர்த்தர் அசைவாடுவார் ஆவியானவர் அசைவாடுவார் அவர் அசைவாடும் பொழுது அவர்களுக்குள் ஒரு ஒரு திறப்பு அல்லது ஒரு திறக்கப்படும் அனுபவம் வரும் சுவிசேஷம் கரெக்டாக உள்ள போகும் ஒளிமயம் ஆகும் அலை லூயா கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஜெபங்களோடு நீங்கள் செல்லுங்கள் பரிசுத்த ஆவியின் கிரியை இல்லாமல் நற்செய்தி மட்டும் கிரிய செய்யார் நற்செய்தியோடு சேர்ந்து பரிசுத்த ஆவியினுடைய கிரியை இருக்கும் பொழுது எந்த மனுஷனையும் பிரகாசி மெய்யான அங்கே ஆகிய செய்வார் ஹலைலூயா ஹலைலூயா கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அதுபோல மத்தையோ பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நாம் அறிந்திருக்கிறோம் விதைக்கிறவன் விதைத்து விட்டு போகிறான் பறவைகள் வந்து அவைகளை என்ன செய்து கொண்டு போகிறது பொறுக்கி கொண்டு போகிறது விதைக்கிறவன் வலியர்கே விதைக்கிறான் அப்பொழுது வழியருகே கிடக்கிறதை பறவைகள் கொத்தி கொண்டு போகிறது அதே போல வலியர்கே என்ற நிலையில் இருக்கக்கூடிய உள்ளங்களில் விதைக்கப்படுகிற விதைகளை எளிதில் பிசாசு பொறுக்கி கொண்டு போகிறான் சுவிசேஷத்தின் ஒளி உள்ளே வரவிடாமல் அவன் கண்களை குருடாக்கி அப்படி தடை விதிக்கிறான் அடுத்தது உள்ளே போடப்பட்டதையும் அந்த பக்கம் போன உடனே வந்து என்ன செய்து போடுறான் பொறுக்கி போடுகிறான் இப்படி சாத்தான் பயங்கரமா சுவிசேஷத்துக்கு விரோதமா கிரியேட் செய்கிறான் ஏன்னா அவன் எப்பொழுதும் உலகம் இருளுக்குள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அவனுடைய இருளின் ராஜ்யமே மக்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அதனாலதான் அவன் எப்பவுமே அந்த இருளுக்குள்ளே தள்ளுவதற்கு பார்த்து கொண்டே இருக்கிறான் பிரகாசிப்பிக்கப்பட்ட உள்ளங்களை கூட ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை கூட அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளை கூட பாவ இருளுக்குள் தள்ளுவதற்கு தொடர் முயற்சியில தான் அவன் இருக்கிறான் எங்கே இடம் கிடைக்கும் எப்போது வாய்ப்பு கிடைக்கும் இவனை பழையபடி இருளிலே கட்டி வைக்கலாம் என்றுதான் த பிசாசு இருபத்தி நாலு மணி நேரமும் சுற்றி கொண்டே இருக்கிறான் ஆகவே தேவ மக்களே சுவிசேஷத்துக்கு எப்பொழுதும் இடம் கொடுக்கணும் அல்ல பொதுவாக நாம் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பை அடிக்கடி நினைத்து அந்த வார்த்தைகளை அடிக்கடி அறிக்கை பண்ணுவதும் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் ஒரு அலைவாக நல்ல ஒரு ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையில் வைத்துக் கொள்ளும் நம் ஆழமான அனுபவங்கள் உன்னதமான அனுபவங்கள் என்று சொல்லும் பொழுதும் அடிப்படையை மறக்க கூடாது அடிப்படை எப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும் ஆகவே தேவ மக்களே நமது வாழ்க்கையில் எப்பொழுது பார்த்தாலும் கர்த்தரை துதிக்கிற துதி குறிப்பாய் எவ்வளோ நன்மைகள் கத்தர் செஞ்சிருக்கிறாரு எல்லா நன்மைகளுடைய மகுடம் என்னவென்றால் நம்முடைய ஆத்மாவை பாவச்சேற்றிலிருந்து சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தது ஹல நம்முடைய ஆத்மாவை பாவ இருளிலிருந்து அவருடைய தெய்வீக ஒளிக்குள் கொண்டு வந்தது இதை நினைச்சு அடிக்கடி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நமக்குள் இன்னும் ஒரு சந்தோஷம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ரட்சிப்பின் நிச்சயம் இவைகள் நமக்குள் வரும் பொழுது அந்த ஒளியிலே நாம் தொடர முடியும் லூயா நம் ஆராதனையிலே பாடி ஆராதித்தோம் எரியும் அக்னி போல் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளிருந்து பிரகாசிக்கிறவர் அல்லை லூயா ஆகவே அவர் நமக்குள்ளிருந்து அக்னி போல பிரகாசிக்கும் பொழுது நாம் யோவான் ஸ்நானனை போல ஒரு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இருப்போம் அல்லை லூயா நமக்குள்ளும் இருள் வர வாய்ப்பில்லை நம்ம போகும் இடமெல்லாம் நம்முடைய வெளிச்சத்தினாலே மக்கள் வெளிச்சம் காண்பார்கள் நம்முடைய சாட்சியின் ஒளியினாலே அலைலூயா நம்முடைய நற்கிரியைகளின் ஒளியினாலே இவைகளினால் மக்களும் வெளிச்சத்தை காண்பார்கள் எனவே சுவிசேஷத்தின் ஒளி இன்னைக்கு நல்லா வீசணும் சுவிசேஷத்தை எங்கும் சொல்லணும் அது மிக முக்கியமான காரியம் சுவிசேஷத்தின் ஒளி அலிலூயா குறிப்பாக நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் அது வந்து இந்த நற்செய்தியில் மூலம்தான் வெளிப்படுகிறது இன்றைக்கி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் இந்த பிரச்சனை வந்துன்னா இந்த தெய்வத்தை தேடும் அந்த பிரச்சனை வந்துன்னா அந்த தெய்வத்தை தேடும் அதுக்காக சில விரதங்கள் இருக்கணும் சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு என்னென்னமோ செய்யணும் அப்புறம் நீண்ட பயணங்கள் செய்யணும் இப்படியெல்லாம் பல காரியத்தை செஞ்சு வியாதிக்காக ஒன்று அதிலும் இப்போ இன்ன வியாதிக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அந்த வியாதிக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரியே நிறைய தெய்வங்களை வைத்திருக்கிறார்கள் இன்னும் பற்பல காரியங்களுக்கு துரத்துறதுக்கு வேற அதுக்கு இதுக்குன்னு சொல்லி அப்போ பாருங்கள் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தி நம்ம சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவன் சர்வ வல்லவீலுயா இது வேற எங்கேயும் இல்லை வேற எங்கேயும் இல்லை அப்ப இந்த நற்செய்தி அவங்களுக்குள்ள ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்கிறது எனக்கு என்ன பிரச்சனைனாலும் அவர் அதை தீர்த்து வைக்க வல்லவர் அல்லேலூயா எனக்கு எதிராய் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் அவர் ஒருவரே சர்வ வல்லவர் அல்லேலூயா சர்வ வல்லவர் அதுக்கு ஆங்கிலத்தில் ஆல் மைட்டி காட் மட்டும் இல்ல ஆல் சஃபிஷியன்ட் காட் எல்லாவற்றுக்கும் போதுமானவராகிய தேவன் அல்லே ஆல் சஃபிஷியன் எது எனக்கு வேணும் அவர் அதை செய்ய வல்லவர் அல்லைய லூயா இந்த சர்வ வல்லவர் அவர் வந்து ஹீஸ் ஆம்னி பொட்டன் காட் அவர்கிட்ட எந்த ஒரு குறை கிடையா இதை ஒன்று மகனே இதை எனக்கு செய்ய முடியாதப்பா அப்படி சொல்லவே முடியாது நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாரே ஒழிய எனக்கு செய்ய முடியாதுன்னு அவரால் சொல்ல முடியாது ஏன்னா அவரால் எல்லாம் செய்ய முடியும் அல்லைய சந்தோஷமா ஆமீர் தம்பி கொஞ்சம் பொறுத்துக்க நான் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வந்து உனக்கு இதை செய்தாரேன் அப்படி சொல்லி அவர் ஏதோ ரெடி ஆயிட்டு வந்து செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது வில் பி எவர் ரெடி அல்ல லூயா எப்பவும் எப்பவும் எந்த காரியத்திலும் அவருடைய வல்லம்மை வெளிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் அல்ல லூயா ஆனா சிலவேளை நீ பொறுத்துரு அப்படின்பாரு அது எதுக்கு சொல்றார் அவருக்கு இயலாததுனாலேயோ அவர் கொஞ்சம் ஆயத்தப்பட்டுட்டு வரலாம் அப்படி கிடையாது நமக்கு நமக்கு குறித்த வேலை வருவதற்காக நம்ம இருக்கிற அந்த சித்தம் சரியான வேலையில் செயல்படுத்தப்படுவதற்காகத்தான் கொஞ்சம் காத்துரு கொஞ்சம் பொறுத்துரு அப்படின்னு சொல்றார் ஆமே ஆகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர் இது நற்செய்தியினுடைய மிக முக்கியமான அம்சம் ஆமே அந்த தான் அவர் வியாதிகளை சுகமாக்குகிறவர் பிசாசுகளை துரத்துகிறவர் எல்லாத்துக்கும் பவர் வல்லமை அவர்கிட்ட தான் இருக்கிறது இவன் தேவைகள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பார் புத்திர பாக்கியம் தர முடியும் அவர் சகலத்தையும் தர முடியும் ஜீவனுக்கு அதிபதி சர்வ வல்லவர் அல்ல அது சுவிசேஷத்தினுடைய ஒரு முக்கிய பாகம் அதை கொடுக்க கொடுக்க அது சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் அநேகம் இருக்கிறது அதை சொல்ல சொல்ல மக்களுடைய உள்ளத்தில் வெளிச்சம் உண்டாகும் நம்ம அதை நினைக்க நினைக்க அதை நினைச்சு கத்தர ஆராதிக்க ஆராதிக்க நமக்குள் இந்த சுவிசேஷத்தின் ஒளி இன்னும் ரட்டிப்பாய் மாறும் சுசேஷத்தினுடைய அடுத்த ஒரு பகுதி என்னன்னு சொன்னா அவர் காட் நம்முடைய தேவன் சர்வ ஞானமுள்ள தேவன் சொல்லுவோம் சர்வ ஞானமுள்ள தேவன் எப்படி சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல சர்வ ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார் ஸ்தோத்திரம் சர்வ ஞானி கத்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் வாசிங்க சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஐந்து ஒன் ஃபார்ட்டி செவன் நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார் அவருடைய அறிவு கவனிங்க அவருடைய அறிவு அளவில்லாதது அளவில்லாதது ஒரு அல்லையா சொல்லக்கூடாதா தோத்திரம் நம்முடைய தேவனுடைய அறிவு சத்தமா அளவிட முடியாதது அளவில்லாதது அல்லையிலுயா இப்படி யாரா ஆளை காட்டுங்க பார்க்காம் இப்படி ஒரு ஆளை காட்டுங்க பார்க்கலாம் கத்தருக்கு ஸ்தோத்ரா அது மட்டும் இல்ல எபேசியர் எபேசியர் மூன்று பத்து சொல்லுகிறது உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக அவருடைய ஞானம் இப்படிப்பட்ட ஞானமா அனந்த ஞானம் எல்லாம் தெரியும் அவருடைய அறிவு அளவிடவே முடியாது அடுத்தது அந்த ஞானம் எப்படிப்பட்டாருன்னா அனந்த ஞானம் ஆங்கிலத்தில் மேனிஃபோல்டு விஸ்டம் மேனிஃபோல்டு விஸ்டம்னா பல்வகை ஞானம் பல ஏரியாஸ்ல உள்ள எல்லா ஏரியாஸ்ல உள்ள ஞானம் அவருக்கு இருக்கு எல்லா விதமான ஞானம் அவருக்கு இருக்கு அப்படி ஞானத்தில் ஒரு குறைவே கிடையாது சார் ஐசக் நியூட்டன் நினைக்கிறேன் பயங்கரமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர் அவர் ஒரு பூனையை பெற்றாக வளர்த்தார் அப்போ அந்த அவர் லேபில் உட்காந்துருந்தால் மனைவி கூட உள்ளே வரக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணிட கூடாதுன்னு ஆராய்ச்சியில் இருப்பார் ஆனால் அந்த பூனைக்கு மட்டும் சின்ன ஒரு ஓட்டை போட்டு வச்சுருப்பார் அது மட்டும் வந்துட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த பூனை ஒரு குட்டி போட்டு விட்டு அப்போது சாப்பிடும்போது மனைவி கேட்டார்கள் என்ன பெரிய பூனைக்கு இடம் கொடுத்தீங்க இப்போ சின்ன பூனையும் வந்திருக்கே என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை கூட போட்டுடலாம் அப்படின்னாரா மனைவி சொன்னாங்களா ஐயா பெரிய பூனை வர்ற ஓட்டையிலே சின்ன பூனை வந்துருமே எப்படி அதான் சொல்லு விஞ்ஞானி அவருக்கு ஏரியால விஞ்ஞானி ஆனா பெரிய பூனை வரக்கூடிய ஓட்டையில சின்ன பூனையும் வரும்னு அவருக்கு சிந்திக்கிறதுக்கு ஓடல்ல ஏன் சொல்றேன் ஒரு சைட்ல பயங்கர ஞானமா இருப்பான் மனிதன் அடுத்த சைட்ல சீரோவா தான் இருக்கும் இதான் நம்ம எல்லாருக்கும் நிலைமை நாம் மனிதர்கள் அல்ல எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருக்கட்டு பெரிய பிஹெச்டி பத்து பிஹெச்டி வேணா பண்ணட்டு அந்த ஏரியால தான் அவங்களுக்கு ஞானம் இருக்குமே ஒழிய மற்ற ஏரியாஸ்ல இருக்காது பயங்கரமா ஞானத்தை வெளிப்படுத்துறாங்க கடைசியில பார்த்தா சின்ன காரியத்துல கோட்டை விட்டுருவா அவங்கள குற்றம் சொல்ல முடியாது நான் அவங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க அதுல பயங்கரமா நேரத்தை செலவு பண்ணியிருக்காங்க ஞானத்தை சம்பாதிச்சிருக்காங்க ஆனா எல்லா பகுதியிலையும் இருக்காது தேவன் ஒருவருக்கு மட்டுமே ஞானம் 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 அளவிட முடியாத அன்பர்களே நீங்கள் ஒரு மனிதனை மகான் என்று சொல்லி பின்பற்றினால் அவன் உங்களுக்கு பல்வித போதனைகளை தருவதால் நீங்கள் கவர்ச்சிக்கப்பட்டு இவருக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்தால் அது உங்கள் தவறான நினைவு அவருக்கு எல்லாம் தெரியாது அவர் கொஞ்சம் படித்து வச்சிருக்கிறார் அதை சொல்லுவார் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு பெரிய மாம பேச்சை நான் கேட்டுட்டு இருந்தேன் எல்லா சப்ஜெக்ட்லயும் கேள்வி கேட்குறாங்க பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருக்கார் என்னடா இவருக்கு இவ்வளோ அறிவு இருக்கே அப்படின்னு நினைக்கும் பொழுது மதம் சார்பான பேச்சுகள் அவர் ஒரு மத குரு மதம் சார்பான பேச்சு வரும் பொழுது கடைசியில் என்ன சொல்லிவிட்டார்னா மோட்சத்துக்கு போற வழியை நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன்ட்டார் அப்ப இவர் என்னத்துக்கு மற்றவர்களை சீசர்கள் ஆக்கி நடத்திக்கிட்டு இருக்கார் அவருக்கே இன்னும் மோட்சம் போற வழி தெரியாதா அவரே சொல்லிட்டார் இந்தியா இஸ் பிளேஸ் ஆஃப் சீக்கர்ஸ் இந்தியா வந்து தேடுகிறவர்களின் ராஜ்யம் எல்லாருமே இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்கோங்கிறார் அவர்கள் இன்னும் ரட்சிப்பை தேடிக்கிட்டு இருக்காங்களா மோட்சத்து போற வழியை தேடிக்கிட்டு இருக்காங்களா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம நம்மை தேடி வந்து அந்த வழியை நமக்கு சொல்லி தந்து செய்ய வேண்டியதை செய்து முடிச்சுட்டு போயிருக்கிறாரு நம்ம கண்டடைந்ததை சொல்லி கொண்டிருக்கிறோம் அல்ல வித்தியாசத்தை பார்த்தீங்களா அப்போ எவ்வளவு அறிவாளியா இருக்கட்டு பிலாசபரா இருக்கட்டு பெரிய ரிலிஜியஸ் டீச்சரா இருக்கட்டு எல்லாம் அந்தந்த ஒன் சைடு அறிவு தான் ஆனா நம்முடைய தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர் அப்போ இதனால் நமக்கு என்ன இந்த நற்செய்தி நம்ம கொடுக்கும்போது ஒவ்வொரு மனுஷன் இன்னைக்கு என்ன செய்யணும் தெரியாம விழிச்சிட்டு இருக்கிறான் எப்படி தொழில் நடத்தணும் தெரியல அன்னைக்கு யாக்கோவுக்கு லாபான் இப்படி சம்பளத்தை மாத்திக்கிட்டே இருக்கானே என்ன பண்ணுறது நம்ம உழைத்து உழைத்து கடைசியில் ஓடா போயிடுவோமோ நமக்கு ஒன்றும் கிடைக்காதோ என்று இருக்கும் பொழுது சொப்பனத்திலே தூதனை அனுப்பி எப்படி லாபான்னு சொன்ன கலர் ஆட்டுக்குட்டி நிறைய வர்றதுக்கு பண்ணலான்னு ஆண்டவர் கைடு பண்ணி கொடுத்தார் அல்லே லூயா ஐயா ஒரு மாடு மேய்க்கிறதுக்கும் உனக்கு ஞானத்தை சொல்லித்தர இந்த தேவனால் முடியும் அல்லே லூயா ஸ்தோத்ரம் பவுல் அப்போசலன் ரோமருக்கு எழுதின நிருபத்தை எழுதி வச்சிருக்கிறார் வாஸ்து வாஸ்து நம்ம புரிய மாட்டேங்கி அப்படி எழுதி வச்சிருக்கிறார் மாஸ்டர் பீஸ் ஆஃப் பால் என்று சொல்லுவார்கள் டு என்னமா எழுதி வச்சிருக்கிறார் நேரடியா ஆண்டு போயிருந்து கேட்டு எழுதி கொண்டு வந்திருக்கிறார் அப்போ இவ்வளவு பெரிய ஞானம் அதையும் சொல்லி கொடுக்க இந்த தேவன் இருக்கிறார் உனக்கு மாடு மேய்க்க வேண்டிய ஞானத்தை சொல்லி தரவும் இந்த தேவன் இருக்கிறார் எல்லாம் சொல்லி தருவார் அழகாக சொல்லி தரக்கூடிய தெய்வம் குடும்பத்தை எப்படி நடத்தணும் சொல்லி தருவார் தொழிலை எப்படி செய்யணும் வெற்றியா செய்யணும் சொல்லி தருவார் வெற்றியா செய்யணும் நீதியா செய்யணும் எல்லாம் அழகாக கைடு பண்ணுவார் ஒரு பிரச்சனை இல்லை மாட்டிக்கிட்டோமா இந்த சிக்கல்ல இருந்து எப்படி விடுதலை பெற எந்த கவுன்சிலர்கிட்ட போக நீங்க பேசாம தேவனை நோக்கி பாருங்க முதலாவது அவர் அழகாக கைட் பண்ணுவார் அல்லா அல்ல கர்த்தர் பெரியவர் ஆச்சரியமானவர் எரிக கோட்டை ஜெயித்த யோசுவா கோட்டையில் மாட்டிக்கிட்டார் சிக்கல் ஆகி போச்சு படுகலம் ஆகி போச்சு ஊரெல்லாம் இந்த பேச்சு போயிருமே எல்லாமும் பலம் கொண்டுருவானே என்று சொல்லி ஆண்டோர் பாதத்தில் போய் விழுந்தாங்க கர்த்தர் யுத்த தந்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார் அல்ல யுத்த திட்டத்தை தந்திரம்னு சொன்ன தப்பு யுத்த திட்டத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்தார் அழகா சொல்லி கொடுத்தார் அதுபடியே செய்தான் வெற்றி பெற்றான் அல்ல சோ எந்த யுத்தத்துக்கும் ஆலோசனை சொல்ல அவர் சர்வ ஞானம் உள்ள தேவனாக இருக்கின்றார் ஒரு ஆமையன் சொல்லுவோம் இன்னைக்கு பிசாசு உங்களோடு போராடுறான் மந்திரவாதி மூலமா போராடுறான் மனுஷனை ஏவி விட்டும் போராடுறான் சொந்த குடும்பத்துக்குள்ளேயே ஜலட்சுமி பிரச்சனையை கிளப்பி விட்டு போராடுறான் இதெல்லாம் சாத்தான் செய்யறான் யுத்தம் தான் வாழ்க்கையே ஒரு யுத்த கலந்தான் ஆனா தெய்வ மக்களே அந்த யுத்தம் ஒவ்வொன்றுக்கும் அழகா கத்தர் ஆலோசனை தருவார் ஆமே கரெக்ட் கவுன்சலிங் கரெக்ட் கைடன்ஸ் கத்தர்கிட்ட நமக்கு கிடைக்கும் ஸோ அதில் விசுவாசமாக இருங்க ஸோ இந்த நற்செய்தியை மக்கள் கேட்கும்போது முதலாவது அவர் சர்வ வல்லவர் என்கிறது அவங்களுக்கு இதுவரை கேட்டிராத செய்தி இதுவரை அவங்க கண்டிராத செய்தி அது அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்குது சுவிசேஷம் அந்த வெளிச்சம் அவங்களுக்கு வரணும் அந்த ஒளி அடுத்தது எந்த காரியத்துக்கும் நாம் பயப்படாண்டா கலங்க வேண்டாம் நமக்கு ஆண்டவர் ஆலோசனை தருவார் அவர் எல்லாத்துக்கும் ஆலோசனை தர வழிகாட்ட ஞானம் உள்ளவர் என்கிற அந்த அறிவு அவங்களுக்குள்ள வரும்பொழுது பயப்படவே மாட்டார்கள் கலங்கி திகைக்க மாட்டார்கள் கண்ட இடம் அலைந்து ஓட மாட்டார்கள் எதுக்கடுத்தாலும் ஆண்டவர் நோக்கி பார்த்து கேட்டு அந்த ஆலோசனையின்படி செய்து ஜெயம் பெறுவார்கள் ஆமே இது சுவிசேஷத்தின் ஒளி அப்ப அந்த சர்வ ஞானம் உள்ள தெய்வம் அந்த ஆலோசனைகளை தர தர நமக்கு ஒளி இனி மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது இவர் சர்வ வியாபியான தெய்வம் ஆம்னி பிரசன் காட் இந்த மூணு வார்த்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்முடைய தேவனிடத்தில் இருக்கிற வெரி வெரி ஸ்பெஷல் திங் பெக்யூலியர் திங் அவருக்கு தனிப்பட்ட சிறப்பான விஷயம் என்னன்னா அவர் காட் இஸ் ஆம்னி போட்டன் காட் ஆப்னி காட் ஆம்னி பிரசன் காட் சர்வ வல்லமை தேவன் சர்வ ஞானம் உள்ள தெய்வன் வியாபியான தேவன் அல்ல சர்வ வியாபின் எங்கும் எங்கும் நிறைந்திருக்கிற தெய்வம் இது வேற யாராலும் ஆமீன் பிசாசின் தலைவனாகிய லூசிபருக்கு இது கிடையாது வேற யாருக்கும் கிடையாது காவிரியல் தூதனுக்கும் கிடையாது மிகாவேல் தூதனுக்கும் கிடையாது கர்த்தர் ஒருவருக்கே உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன சொன்னா எந்த இடத்திலும் அவர் இருப்பார் அவருக்கு மறைவான ஒன்றும் இல்லை இது ஒரு பெரிய நற்செய்தியின் வாசகம் நான் என்னை பார்க்கிற தெய்வம் அவர் ஆமே எனக்கு பயமே இல்லை எல்லாரும் என்ன யாருடைய கண்களுக்கும் இல்லாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டனா நீ கர்த்தருடைய கண்களுக்கு கீழே தான் இருக்கிறாய் பயப்படாதே அல்ல லூயா கர்த்தர் சர்வ வியாபியாக எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய கூடிய தேவான் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்திலே அதை குறித்து மிக தெளிவாக எழுதியிருக்கிறது வாசியுங்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஏழு முதல் பத்து வரையிலான வசனங்கள் உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் நான் விடியற்காலத்து சட்டிகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் அல்ல லூயா சொல்லி சொல்லியிருக்கு வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறீர் பூமியின் அடியாளத்துக்கு நான் போனாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் எங்கும் இருக்கிற தேவன் அல்ல லூயா பெரிய உயரத்தில் மலை முகடுகளில் பணிபுரிகிறவர்களே அங்கேயும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமீன் சமுத்திரத்தின் ஆழங்களிலும் அந்த சுரங்கங்களுக்குள்ளையும் இறங்கி போய் பணிபுரிகிற சகோதரனை சகோதரியே அங்கேயும் கர்த்தர் உன்னோடு இருப்பார் ஆமேன் எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கிறவ சிலர்லாம் பாருங்க நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா மெதுவா விலகிடுவாங்க ஏன்னா இவன் இப்போ இப்ப போனா உதவி செய்ய வேண்டிய நிலைமை வந்துருமே இன்று மெதுவா ஞானமா விலகுவார்கள் ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை நீ கஷ்டப்படும் பொழுது உன் அருகில் நெருங்கி வருவார் ஆமேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் அல்லேலூயா லூயா எத்தனை ஆச்சரியமான தேவன் நம்மோடு கூட இருப்பார் நம்மோடு கூட இருப்பார் அல்லேலூயா ஒரு சாட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது கடந்த ரெண்டு வாரங்களுக்கு கடந்த வாரம்னு நினைக்கிறேன் கோவில்பட்டி சபை பிரதிஷ்டைக்கு போயிருந்தேன் அப்போது பாசி ஜெயசீலனும் அவருடைய மனைவியும் ஒரு சாட்சி சொன்னார்கள் இந்த கட்டுமான பணி நடக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு உபவாச ஜபம் நடக்கிற வேளையிலே இவர் வந்து பால் வாங்குறதுக்காக வெளியே போகிறார் சகோதரி வந்து அந்த ஜபத்தை நடத்தணும் பெண்கள் ஜபம்னு நினைக்கிறேன் அப்போது அவள் சொன்னாலே இல்லை அவர் தம்பி வந்து வாங்கி தருவான் நீங்கள் இப்போ போக வேண்டாம் இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன்னு இவர் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கார் இந்த சிஸ்டர் ஜபம் நடத்தி கொண்டு இருந்துருக்கிறது திடீர்னு செய்தி வருது ஒரு ஆள் இல்லை அப்படியே செய்தி வந்துருச்சு வண்டி ஒரு ஒரு வேனில் ஏதோ மோதி வேனுக்கு அடியில் போயிட்டார் போய் அவரு ஒண்ணுமே இல்லை அப்படி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்கார்கள் செய்தி வருது அப்போ இந்த சகோதரிக்குள்ளே ஒரு வைராக்கியம் ஏன் புருஷன் அப்படி ஆக மாட்டார் கர்த்தர் அப்படி கைவிட மாட்டார் நான் இப்போ ஜபத்தை விட்டுட்டு போக மாட்டேன் இந்த ஜபத்தை முடிச்சுட்டு நான் போய் பார்ப்பேன் அவர் சுகமா இருப்பார்னு சொல்லி தொடர்ந்து ஜபத்தை நடத்தி நடத்தி முடிச்சுட்டு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தா அவர் சுகமாக இருக்கிறார் அல்ல லூயா ஒரு இரத்த கசிவும் இல்லை ஒரு காயமும் இல்லை என்னன்னு கேட்டா ஸ்மூத்தா உள்ள போயிருக்காரு மயங்கிட்டார் மயக்கம் தெளிந்து எழும்பிட்டார் அல்ல லூயா என்ன ஆச்சரியம் வண்டி தவிடுபடியாக போயிடுச்சு சூழ்நிலை பயங்கரம் ஆனா அதுக்குள்ள இவ்வளவு சேஃபாக காக்கணும்னா ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் அல்ல லூயா அப்போ தேவ மக்களே எவ்வளோ பயணங்கள் போகிறோம் இன்னைக்கு ஆபத்துன்னு சொல்றது சும்மா தண்ணி தண்ணிப்பட்ட பாடுதான் ஏன்னா டிராஃபிக் ரூல்ஸும் கிடையாது ரோட்ஸும் ஒழுங்காக கிடையாது ஐயோ ஒரு சட்டமும் ஒன்றும் செயல்படுத்தப்படுவதில்லை பலருக்கு சட்டமே தெரியாது ராங் ரூட்டில் வந்துட்டு நம்மகிட்ட சண்டைக்கு போகிறோம் சண்டைக்கு வரான் அப்படி இருக்கிறது அப்போ இந்த மாதிரி ஒரு உலகத்தில் இந்த மாதிரி பட்ட சாலைகளில் பயணிக்கும் பொழுது ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அல்ல லூயா நீ போக நான் உன்னோடு இருந்து அல்லை லூயா என்ன அழகான வாக்குத்தத்தம் சும்மா வாக்குத்தம் பண்றதில்ல அவர் அப்படி இருக்கிறார் அல்ல லூயா அவருக்கு மட்டுந்தான் அப்படி இருக்க முடியும் நம்ம பக்கத்துல என்னன்னா கூட சில சமயத்தில் ஓடி போய் என்ன செய்ய முடியாது பிடிச்சு காப்பாற்ற முடியாது ஆனா அவர் இருப்பார் கூட இருப்பார் இதெல்லாம் நம்ம விஸ்வாசிக்கணும் இதை விசுவாசிக்கும் பொழுது அந்த சுவிசேஷம் நமக்குள் இந்த நல்ல ஒளியை பரப்பிக்கிறது ஹலெ லூயா இந்த வெளிச்சம் இந்த அறிவு இந்த ஞானம் இந்த வெளிப்பாடுகள் கிடைக்க கிடைக்க தான் கிறிஸ்துவுக்குள் நாம் மேன்மை அடைகிறோம் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் ஹலெ லூயா சோ எங்கும் இருக்கிறார் ஐயா எங்கும் இருக்கிறார் இரவு நேரத்திலும் இருக்கிறார் பகல் நேரத்திலும் இருக்கிறார் ராத்திரி எங்கேயோ மாட்டிக்கிட்டீங்களா பயப்பட தேவையில்லை கர்த்தர் இருக்கிறார் ஆமே இந்த விசுவாசம் நமக்கு நல்லா வரட்டும் எங்க போலாம் சகோதரிகள் தனியாக மாட்டிக்கொண்டீர்களா ஒரு துன்மார்க்கனுடைய கண்கள் படாதபடி காக்க கர்த்தர் இருக்கிறார் ஆமே லூயா கல்லர்கள் கை உங்க மேல படாம உங்க பாக்கெட்ல படாம காக்க கர்த்தர் கூட இருக்கிறார் ஆமே யாத்திரை புறப்படும் போதெல்லாம் ஜோமனிட்டு போங்க வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுதெல்லாம் ஜோம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க தேவ பயத்தோடு செய்யுங்க ஆண்டூர் கையில் ஒப்பு கொடுத்து போங்க தூதரில் நிறுத்துங்கப்பான்னு கேளுங்க நீங்கள் கூட வாங்கப்பான்னு சொல்லுங்க கர்த்தர் கூட இருப்பார் அமேர் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் பொழுது முதல்ல அதுகளை ஜோம் பண்ண சொல்லுங்க அடுத்து நீங்கள் ஒரு ஜோம் பண்ணி அனுப்புங்க கர்த்தர் சுகமாய் கொண்டு வந்து சேர்ப்பார் அமீர் இப்படிப்பட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய தேவனுக்கு பயப்படக்கூடிய கர்த்தரை விசுவாசிக்கக்கூடிய அந்த கிரியைகளை இப்படி நீங்கள் வெளிப்படுத்துங்க நான் சொன்னது மாதிரி இந்த மூன்று வித இந்த விசுவாசம் இதன் அடிப்படையில் தான் சுவிசேஷத்தின் சகல ரகசியங்களும் இருக்கிறது ஸோ இவைகளை சொல்ல சொல்ல கேட்க கேட்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய இருளெல்லாம் மாறி நாம் ஒளிமயமாகிறோம் அல்ல இல்லையா இந்த சுவிசேஷம் நமக்குள்ள வர வர பாவத்தை முற்றிலும் அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கு வெளியே தள்ளிடுறது மொத்தத்தில் அந்த அஞ்ஞானங்களை அறியாமைகளை எல்லாம் தள்ளிடுது பிசாசுடைய கிரியை எங்கே இருந்தாலும் அதெல்லாம் தள்ளிடுது அதெல்லாம் தள்ளும்போது நம்ம ஆத்மாவை பார்த்தா ஒரு அழகான ஒரு கண்ணாடி போல சுத்தமாயிடும் அல்லேலூயா கண்ணாடி அது அப்படி அழகாக பிரகாசிக்கிற ஒரு கல்லை போல இருக்கும் அந்த ஒளி தான் அந்த ஒளிமயமாக்கப்பட்ட ஆத்மா தான் அந்த ஒளியில் போய் சேர முடியும் மிக மிக நிச்சயமான விஷயம் ஸ்தோத்திரம் ஒருவர் ஒரு சொப்பனத்தை சொன்னதை நான் ஒரு அறிவுக்காக உங்களுக்கு சொல்றேன் ரெண்டு பேர் மறித்து ஆத்மா மேலே போச்சு தான் சொப்பனத்தில் அவர் காட்டப்பட்டது அப்போ ஒருத்தன் ஊரறிந்த பாவி தெரியும் இன்னொருத்தன் நல்ல தெய்வ மனுஷன் ரெண்டு ஆவியும் மேலே போகுது அப்போ இவருக்கே ஆச்சரியமா போச்சான் இதை என்னையா இது ஊரறிந்த பாவி ஆத்மா மேல ஒளிக்கு நேராக போயிட்டு இருக்கேன் அப்போ போக போக இன்னும் அதிகமான ஒளி பிரகாசம் போகும்பொழுது அந்த ஒளியினால அந்த ஒளி அப்படியே ஆத்மாவுக்குள்ளே ஊடுருவுதான் போது இந்த பரிசுத்தமான கத்தருடைய பிள்ளை மேல போக போக கண்ணாடி மாதிரி மாறுறார் அவருக்கு உள்ள இருக்கதெல்லாம் தெரியுது ஆனால் ஒரு கரையோ திரையோ அழுக்கோ அங்க இல்லை அதனால முழு கண்ணாடி போல பிரகாசித்து மேலே போறார் மற்ற ஆளு போக போக உள்ள லைட் அடிக்க அடிக்க உள்ள இருக்க இருள் கரை கொறை திற எல்லாம் பயங்கரமாக தெரிஞ்சு அவருக்கே வெக்கம் உண்டாகி ஒரே டைவடித்து நரது போய் சேர்ந்துட்டாரா இது சொப்பனம் உபதேசம் ஒரு அறிவுக்காக அப்ப பாருங்க ஒளிமயமா இருந்தா தான் அந்த ஒளியில போக முடியும் வச்சுக்கிட்டு இங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு இங்க அஞ்ஞானத்தை இன்னும் விடமாட்டேன் அந்த பாரம்பரியத்தை விடமாட்டேன் இந்த சடங்காச்சாரத்தை விடமாட்டேன் மாட்டேன் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அங்க போய் சேர முடியாது அல்ல லூயா ஒளிமயமான ராஜ்யத்திலே சுவிசேஷ ஒளியினால் ஒளிமயமாக்கப்பட்ட ஆத்மா தான் போய் சேர முடியும் அமேன் அதுக்கு தான் நம்மை ஒளி ஆக்க சுவிசேஷத்தை தந்து கொண்டே இருக்கிறார் அமேன் சுவிசேஷத்தின் சத்தியங்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் இது வர வர தூய்மை ஆகணும் ஒளிமயம் ஆகணும் அப்போ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அல்லேலூயா மறித்தாலும் உயிரோடு எழும்புவோம் சோ ஒளிமயமாக்கணும் சுவிசேஷத்தின் ஒளி இரண்டாவதாக சுவிசேஷத்தின் சம்பூரணம் ரோமர் பதினைந்து இருபத்தி ஒன்பது வாசிக்கலாம் நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் சுவிசேஷத்தின் சம்பூரணம் அல்லது சம்பூரண ஆசீர்வாதம் அன்பானவர்களே சுவிசேஷத்தினால் ஒளி கிடைக்கிறது இரண்டாவது சுவிசேஷத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிளஸிங் என்னன்னா சுவிசேஷம் நம்மை ஆசீர்வதிக்கிறது ஒரு அலையா சொல்லுவோம் இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கவே கர்த்தர் விரும்புகிறார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் அப்போ அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சீஷர்களாகிய நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் அல்ல ஆனால் என்ன பிரச்சனை பழையபடி இந்த சாத்தான் தான் பிசாஸ் அவன் தான் ஆசீர்வாதத்தை எல்லாம் திருடுகிறவன் ஆதி மனிதர்கள் எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வீட்டிலே ஏதேன் தோட்டம் என்ற வீட்டில் இருந்தார்கள் பிடிங்கிட்டானே இந்த முள் பிடித்த பியர்வை சிந்தி உழைக்க வேண்டிய மரணம் என்கிற பயங்கரத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்த ஆளாக்கி போட்டான் இல்லையா ஆசீர்வாதத்தை பிடுங்கிட்டான் பார்த்தீங்களா ஒரு பாவத்தை கொண்டு உள்ள போட்டு மொத்த ஆசீர்வாதத்தை பிடுங்கிட்டான் இதுவும் பிசாசின் கிரியை அநேகர் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையேன்னு நினைக்கிறீங்க தொழில் செய்து 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 ஆசீர்வாதம் வரலையே உருண்டு ஓடுது ஆனால் ஆசீர்வாதம் வரலையே அப்போ அதற்கும் சுவிசேஷம் நம்மை ஆசீர்வதிக்கிறது அல்ல இல்லையா ஏன்னா இதுக்கு எதிர்கிரியை அந்த பிசாசிடத்திலிருந்து வருகிறது பிசாசு பல ஏஜென்டுகளை பயன்படுத்துவான் பல காரியம் செய்வான் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்றான் அதற்கும் இன்றைக்கு நாம் சுவிசேஷத்துக்கு சுவிசேஷத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சோம்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இதுலேயும் மூன்று காரியங்களை நான் சொல்றேன் சுவிசேஷத்தின் ஒளி என்பதிலே என்ன சொன்னேன் அவர் சர்வ வல்லவர் அவர் சர்வஞானி அவர் சர்வ வியாபி அது சம்பந்தமான அறிவு கிடைக்க கிடைக்க நமக்கு வெளிச்சம் சரி அடுத்தது சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசிர்வாதத்திலே மூன்று காரியங்கள் ஒன்று பூமிக்குரிய நன்மைகள் சுவிசேஷத்தினால் நமக்கு கிடைக்கும் யாக்கோபின் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை நன்மையான ஈவுகள் பூமிக்குரிய நன்மைகள் எது நமக்கு நன்மையோ அதெல்லாம் நமக்காக பரத்திலே உண்டாக்கப்பட்டு குறித்த வேளையில் ஜோதிகளின் பிதா ஒளியின் பிதா அந்த ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது இது சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி அலிலுயா இந்த உலகத்திலே நாம வாழுகிறோம் கர்த்தர் நமக்கு தந்த பூமி கர்த்தர் நமக்கு தந்த தேசம் கர்த்தர் நமக்கு தந்த மாநிலம் நமக்கு தந்த மாவட்டம் நமக்கு தந்த கிராமம் நமக்கு தந்த வீடு குடியிருப்பு இந்த பெரிய பூமியிலே கர்த்தர் நமக்கு இன்னொரு இடத்தை கொடுத்திருக்கிறார் அப்போ இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு என்ன நன்மைகள் தேவை அதையெல்லாம் தர அவர் விரும்புகிறார் அவருடைய நற்செய்தியை கேட்டு அவரை பின்பற்றக்கூடிய சீஷர்களுக்கு தேவப்பிள்ளைகளுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார் அமேன் நன்மை செய்வதே அவருடைய சித்தம் எனவே சுவிசேஷத்தை அறிய அறிய அநேக பூமிக்குரிய நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் பூமிக்குரிய நன்மைகளை சரீரத்துக்கு சுகம் என்கிற ஆசீர்வாதம் தேவை ஆரோக்கியம் என்கிற ஆசீர்வாதம் தேவை அதை கர்த்தோடைய சுவிசேஷம் நமக்கு வாக்கு பண்ணுகிறது வாழ பணம் பணம் பொருள் பொருள் செல்வம் தேவை இந்த செல்வத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் கண்டிப்பாக தருவார் நமக்கு தராமல் யாருக்கு கொடுப்பார் ஆமீர் நிச்சயமாக நமக்கு தருவார் யாபேஸ் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அவனுக்கு அருளி செய்தவர் அல்லவா அலை லூயா ஆசீர்வதிக்கிற தேவன் சோ தொழில் செய்கிறீங்களா அல்லது வேற என்ன வேலை செய்கிறீங்க சம்பளம் அந்த சம்பளம் உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதமா இல்லையா கர்த்தரே நோக்கி பாருங்கள் இந்த சுவிசேஷன்லாம் எத்தனை வருஷம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதை வாழ்க்கையில் கொண்டு வாங்க வாழ்க்கையில் அதை அனுபவிங்க நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க நீங்கள் தாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கும்போது நிச்சயம் கர்த்தர் செய்வார் ஆமேன் அந்த வாசல் அடைச்சிருச்சு பயப்படாதீங்க கர்த்தர் வைத்திருக்கிற இன்னொரு வாசல் திறக்கும் அல்லது அதே வாசல் திறக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற வேலையில் திறக்கும் சிம்பிளாக ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தரை மட்டும் விசுவாசித்தா போதும் என்னை பிறப்பித்த தெய்வம் நான் சாப்பிடணும்னு அவருக்கு தெரியும் எனக்கு குடும்பத்தை தந்த தெய்வம் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு அவருக்கு தெரியும் என் பிள்ளைகளை தந்த தெய்வம் என் பிள்ளைகள் படிக்கணும் வேலைக்கு ஏறணும் அதுகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும் எல்லாமே என்னை விட அதிகமாய் அந்த அப்பாவுக்கு தெரியும் அல்ல நம்மெல்லாம் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அப்படின்னாக்க நம்மளை சொல்றாரு நம்மெல்லாம் யாரா பொல்லாத பெற்றோர் பொல்லாத அப்பா பொல்லாத அம்மாருந்தான் ஆண்டவர் சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரம பிதாவானவர் அவர் தான் அப்பான்னு சொல்ல லாயக்குள்ளவர் அப்பா என்ற வார்த்தைக்கு தகுதி உள்ளவர் அவர் ஒருவரே அந்த பரமபிதாவானவர் உங்களுக்கு எல்லா நன்மையும் குறைவில்லாம தருவார் அப்படிதான பொல்லாதவன் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதாவானவர் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தராதிருப்பது எப்படி அல்ல லூயா சோ தேவ பிள்ளைகளே நன்மையான எல்லா ஈவுகளை அவர் தருவார் அவர் தருவார் அப்ப ஏன் எனக்கு இல்லை அவட்ட கேளுங்க தருவா கேட்காம இருந்து இல்லை இல்லைன்னு சொன்னா எப்படி ஆமே அல்ல லூயா அரசாங்கத்தில் உங்களுக்கு சில நன்மைகள் உண்டுன்னு சட்ட இது போட்டிருப்பான் ஜியோ பாஸ் பண்ணி அதுக்கு பேப்பர் எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த நன்மையை அரசாங்கத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும்னா அரசாங்கம் ஏன் எனக்கு தரல அப்படி கேட்டுட்டு இருந்தால் முடியாது அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுருப்பாங்க நீங்கள் போய் அதை நிரப்பி அதை கொடுக்க வேண்டிய அதிகாரிகிட்ட கரெக்டாக கொடுத்தா அப்புறம் வர வேண்டிய நன்மை என்ன செய்யும் வரும் நான் அப்ளிகேஷனையும் நிரப்ப மாட்டேன் கொடுக்க வேண்டிய அதிகாரித்தையும் கொண்டு கொடுக்க மாட்டேன் வீட்டில் வந்து சேரணுன்னா வருமா அது உங்களுக்கு தான் ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கி கிடைக்க மாட்டேங்கி இதே தான் நான் முதலாவது விண்ணப்பத்தை செய்ய வேண்டும் அல்ல அதுக்கு இன்னைக்கு ஆளுகளுக்கு பொறுமை கிடையாது பொறுமை கிடையாது வேற எல்லாம் செய்யறதுக்கு டைம் உண்டு ஆண்டு விட்டு அமர்ந்து இதை தாங்கப்பா எனக்கு அது தேவையா இருக்கு இதை தாங்க உங்க வசனத்துல இப்படி எழுதியிருக்கீங்களே அதை எனக்கு செய்யுங்க இப்படி எல்லாம் உட்கார்ந்து கேட்கறதுக்கும் வசனம் படிச்சு கேட்கறதுக்கும் ஒருத்தருக்கும் நிறைய பேருக்கு மனம் கிடையாது நீங்கள் கேட்காதபடியினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லூயா நிறைய விஷயங்கள் இப்படிதான் கேட்காதபடியினால் சிலருக்கு விண்ணப்ப ஃபார்ம ஒழுங்கா பூர்த்தி செய்ய தெரியாது சும்மா என்னத்தையா பிடிச்சி எழுதி வச்சா யாரா தருவார்களா கரெக்டா எழுதணும் இல்ல சிலருக்கு விண்ணப்பம் பண்ண தெரியா ஒரு மணிக்கூர் ஜோமனைன்னு சொல்லுவார்கள் என்ன ஜோமன்னாலும் அவர்களுக்கும் தெரியாது ஆண்டவருக்கும் புரியாது அப்படி இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொன்னார் ஏற்றபடி விண்ணப்பம் பண்ண வேண்டியது இன்னதென்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் சொல்லுங்க மௌனசாமிகள் இவ்வளோ வசனம் படிக்கிறிய ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு வாங்கிட்டு ஒரு வசனத்தை வசனத்தைடாம கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள்ள நமக்கா வேண்டுதல் பண்ணுகிறார் அல்ல லூயா இதுக்கு மேல உதவி எப்படி ஐயா சில ஆபீஸ்ல போனா வெளியே ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார் நிரப்பி கொடுக்கிறேன் நிரப்பி கொடுக்கிறேன் பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு தெரியும் அந்த மக்களுக்கு ஃபார்மை நிரப்ப தெரியாது அங்கே ஒரு எழுத்துக்காரர் இருப்பார் அவர் கரெக்டா பட அவர் பாருங்க அவருக்கு அது அதுக்கு பாடு பாடுதான் பட்ட பட பட எழுதி முடிச்சிருவாரு ஆவியானவர் நமக்கு அதை விட மேலான உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு அல்ல லூயோ அப்போ எனக்கு நான் ஒரு மணிக்கு ஒரு சோ மணியும் பிரயோஜனம் இல்லையே இவ்வளவு ஜெவம் நான் கேட்க வேண்டிய காரியத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலையே அப்படி சொன்னீங்கன்னா உடனே ஆவியானவருக்குள் ஜெபிக்க பழகுங்கள் அல்லைய லூயா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே எனக்கு சொல்லி தாங்க என்று பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவர் நமக்கு எதை என்ன காரியம் தேவை அதை எப்படி கேட்கணும் அவர் கேட்க வைப்பார் அல்லைய லூயா எனவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் கருத்தோடு எஃபெக்டிவாக இருக்கும் கருத்தோடு நம்ம பண்ணுவோம் கூடவே அந்த காரியத்துக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியினால பண்ணுவோம் இந்த ரெண்டும் சேரும் பொழுது ஜபம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் கர்த்தர் அழகாக வாசல் திறந்து தருவார் அல்ல லூயா அதனால விண்ணப்பம் பண்ணுங்க நிறைய விண்ணப்பம் பண்ணுவோம் அதே மாதிரி எந்தாவது கவலை பாரம் துக்கம் வேதனை துன்பம் அந்த நினைவு வந்துச்சுன்னா உங்கள் கவலைகளை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க ஒரு கவலையை ஜபமாக விண்ணப்பமாக கர்த்தருக்கு அனுப்பிட்டா அவர் சும்மா இருக்க மாட்டார் அதற்கு ஒரு கிரியை அவர் செய்வார் அல்லூயா எனவே இப்படி பூமிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் ஜபிக்கணும் ஆண்டவரை விசுவாசிக்கணும் வாக்கு தத்தங்களை நம்பணும் உங்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் சொல்லி இருந்தார்னா அதை பற்றி கொள்ளுங்க கர்த்தர் ஏற்ற வேளையில் கட்டாயம் செய்வார் அமேன் அமேன் ஸ்தோத்திரம் கட்டாயம் கர்த்தர் நன்மைகளை உங்களுக்கு செய்வார் ரெண்டாவது வெறும் ஜபம் மட்டும் போதாது உனக்குள் உண்மை உத்தரவாதமான உழைப்பு இருக்க வேண்டும் உழைக்காத சோம்பேறிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் பைபிளில் எங்கேயுமே சொல்லலை அதனால தெய்வ மக்களே ஜபம் நல்லா பண்ணணும் அதுதான் நமக்கு முதுகெலும்பு மாதிரி அதே வேளையிலே நமக்கு ஆண்டோர் தந்த வேலை தொழில் சிறிதா இருக்கலாம் பெரிதா இருக்கலாம் நமக்கு இஷ்டப்பட்டதாக இருக்கலாம் நமக்கு பிடிக்காத வேலை கூட சில வேலை இருக்கலாம் விட்டு ஓடக்கூடாது அது அசதியா இருக்கக்கூடாது உண்மை கேடு காட்டக்கூடாது ஒரு சோம்பலை கொண்டு அங்கே வெளிப்படுத்த கூடாது நல்லா நீட்டா இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரை என் டைமுக்கு அங்கே போனோம் அந்த முடி டைம் முடிகிற வரைக்கும் உட்கார்ந்து நல்லா வேலை செய்யணும் திருப்தியா செய்யணும் உண்மையா செய்யணும் கர்த்தர் பார்க்கிறார் எஜமானுடைய கண் பார்க்குறதோ மேனேஜர் சூப்பர்வைசர்ஸுடைய கண்கள் பார்க்குறதோ இல்லையோ அது யார் பார்க்காவிட்டாலும் கர்த்தர் கொண்டே இருக்கிறார் அமேன் ஆகவே உழைப்புக்கு அந்த கம்பெனி உங்களுக்கு ஊதியம் தரும் உங்கள் உண்மைக்கு பரலோகம் உங்களுக்கு ஊதியம் தரும் ரெண்டு ஊதியமும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் அமேன் அதுதான் பூமிக்குரிய நன்மைகளில் வளருகிறது வளருகிறது கரெக்டா செய்யணும் வசனத்தின்படி செய்யுங்க வசனத்துக்கு மாறா செஞ்சா அவர் எப்படி ஆசிர்வதிக்க முடியும் வசனத்துல என்ன சொல்லிருக்கு அதை படிக்க படிக்க அது கீழ்படியுங்க அதுபடி நீங்க செய்து கர்த்தரை நோக்கி பாருங்க நிச்சயமாக உங்கள் வேலைகள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் ஆமேன் நீங்களா போயிட்டு ஏதாவது இது திட்டங்களை போட்டு கர்த்தர்கிட்ட கேட்காம செயல்பட்டுறாதீங்க சிக்கல்ல காரியமோ என்னை நடத்துகிறவர் கர்த்தர் எனக்கு இந்த தொழிலை இந்த வேலையை இந்த இந்த கையின் பிரயாசம் செய்யதுக்குள்ள வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார் ஒரு வார்த்தை கேட்போம் அந்த தன்மை இருந்துச்சுன்னா சிக்கல்களை மாட்டிக்கொள்ள மாட்டோம் அல்ல லூயா சோ கர்த்தர் நமக்கு சுவிசேஷத்தினுடைய சம்பூர்ண ஆசீர்வாதம் சொல்லும் போது இந்த சுவிசேஷ வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு பூமியில் என்ன வேண்டுமோ எல்லாம் தர வல்லவராக இருக்கிறார் அல்ல லூயார் சில நல்ல ஐஸ்வர்யவான்களாக இருக்கக்கூடிய சில விசுவாசிகளோடு நான் பழகும் பொழுது அவர்களுடைய ரகசியங்களை சிலர் சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அதில் உள்ள அதில் சொல்லும் பொழுது எல்லார்டையுமே அதிகாலையில் ஜபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது பரவலாக அதை பார்க்க முடியுது நல்லா இந்த உலக பிரகாரமாக தொழில் வேலை பொருளாதாரத்தில் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய விஸ்வாசிகள் அவன் வந்து அதிகமாக காலையில் எழும்பி ஒரு மணி நேரம் அல்ல சில ரெண்டு மணி நேரம் கூட சொல்கிறாங்க அவ்வளோ தொழில் அவ்வளோ வேலை பிஸியாக இருந்தாலும் காலில் எலும்பி ஆண்டவர் ஒரு பாதத்தில் நான் உட்காருவேன் அது ரொம்ப ஆசீர்வாதம் ஆண்டு ஒரு பாதத்தில் உட்காருவேன் அதே மாதிரி அநேகருடைய வாழ்க்கையில் அந்த கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பது கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பது இது அநேகர்கிட்ட பார்க்க முடியுது அவங்க இவ்வளவு பெரிய வேலைகள் காரியங்கள் பதவிகள் எல்லாம் இருந்தாலும் கர்த்தருக்கு தான் முதலிடம் கர்த்தருக்கு முதலிடம் அவருடைய ஆராதனை அதை முடக்கவே மாட்டார்கள் இப்படி பல காரியங்களை அவர் முதலிடம் பண்ணுகிறார்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு மனுஷன் அவர் நமக்கு ஒரு ஒரு பட்டணத்துல நமக்கு ஃப்ரீயா சச்சு கட்ட லேண்டு தந்தார் அப்போ அவரை போய் சந்தித்து ஜோ பண்ண போயிருக்க அவர் வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு முறை போயிருக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆச்சரியம் ஒரு முறை அவர் வீட்டில் போகும்பொழுது பொழுது எல்லாரும் சேர்ந்து நிறைய சோஃபாஸ் போட்டிருக்கு எல்லாம் வந்துட்டாங்க பெற்றோர் பிள்ளைகள் எல்லாம் வந்து உட்காந்து ஆளுக்கு ஒரு பைபிளையும் தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்கு நான் இப்படி வேற எந்த வீடு சந்திப்பிலையும் பார்த்ததில்லை நம்ம வீட்டில் அவரை போய் சந்திக்க தான் போகணும் ஆளுக்கு ஒரு பைபிளும் தூக்கிட்டு வந்து உட்காந்தாஷ் இப்போ எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க குடும்பத்துக்கு அப்புறம் ஒரு பாட்டு பாடி ஆலோசனை சொன்னேன் அப்போ பாருங்க அதை வசனத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அல்ல அவருடைய மகளுடைய என்கேஜ்மெண்ட்டை கல்யாண ஃபங்க்ஷன் நினைக்க அப்போது அங்க போகும்பொழுது பாருங்க நான் ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு தான் போறேன் போய் சேரும் பொழுது அவ்வளோ கூட்டம் பெரிய மக்கள் அங்கே கியூல நிக்கிற இவர் அதற்குள்ள எப்படியாவது ஒரு பிரசங்கம் பண்ண வைக்கணும்னு ட்ரை பண்றாரு ஐயா வேண்டாம் யார் கேட்பா இப்போ எல்லாம் பிசியா நிக்குது ஆனாலும் வந்துட்டீங்கல்ல ஒரு வசனமா அது பேசணும் அப்படிங்கிறாரு என்ன ஆச்சரியம் அப்ப சும்மா இல்லை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது அல்ல லூயா இன்னைக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் சிலருக்கு கிடைத்தாலே கர்த்தருக்கு புறமுது காட்டி போறார் அப்ப எப்படிங்க உங்களை அடுத்த கட்டம் ஆசீர்வதிக்க முடியும் அதனால் இப்படிப்பட்ட விஷயங்களும் நமக்கு தேவை பூமிக்குரிய நன்மைகள் சுவிசேஷத்தினால் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது அதை பெற்றுக்கொள்ள நிச்சயமாய் கர்த்தரை தேடுகிற அனுபவங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற அனுபவங்கள் கத்தோடைய வசனத்துக்கு பயந்து அதன்படி காரியங்களை செய்யக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் நமக்கு வேணும் அல்ல இல்லையா ரெண்டாவதாக ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எபேசியர் ஒன்று மூன்று நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை தேவனுக்குள்தங்களிலேவிசீர்வாதத்தினாலும் சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு நன்மைகளை குறித்து சொன்னேன் அடுத்தது சுவிசேஷம் என்பது வெறும் சரீர பிரகாரமாய் பூமிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதத்தை மட்டும் தருவதல்ல இங்கே இருக்கிற விலையற பெற்ற ஆத்துமாவை அது ஆசீர்வதிக்கிறது அல்ல ஆத்துமா ஆசீர்வதிக்கப்படணும் அதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ் ரொம்ப முக்கியம் அது இல்லாட்டா அங்க போக முடியாது அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லும்போது முதலாவது பாவம் மன்னிப்பாகிய மீட்பு அமேன் அதை பெறணும் அது இல்லாம ஆத்மாவுக்கு கண்ணே திறக்காதே ஆத்மாவுக்கு இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டாதான் அந்த ஆத்மாவுக்கு ஒரு விழிப்பே வருது அது வரைக்கும் அது பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை தானே சொல்லியிருக்கு அப்போ ரட்சிக்கப்படாத ஆத்மா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற ஆத்மா மரணத்துக்குள் இருக்கிற ஒரு ஆத்மா ஆனா என்னைக்கு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டோமோ பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றோமோ அன்றைக்கு நாம் நம்முடைய ஆத்மா உயிர் பெற்று விட்டது அல்ல இனி அந்த ஆத்மாவுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் வேண்டும் வசனம் அது மெயின் ஆசிர்வாதம் டெய்லி ஆகாரம் மாதிரி எது வரணும் நமக்குள்ள ஆத்மாவுக்கு ஆ தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் பிழைப்பான் வாழுவான் வாழுவான் எல்லாம் செத்து போவான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஆண்டோர் எழுதி தந்த வார்த்தையெல்லாம் வாசிக்காம இருந்தா மனுஷன் ஆத்மா என்ன செய்யுமா செத்து போகும் பழையபடி மறித்த நிலைமைக்கு போயிடும் சோ அந்த ஆகாரம் சாப்பிடும் பொழுது அது ஒரு பலன் அல்ல லூயா அடுத்தது ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவி அந்த ஆவியானவருக்கு நல்லா இடம் கொடுத்து ஆத்மாவுக்குள்ள மெயினா சிந்தனைன்னு ஒன்று இருக்குது உணர்ச்சின்னு ஒன்று இருக்குது சித்தம் அல்லது நாம தீர்மானம் எடுக்கிறோம்ல இதை செய்யணும் செய்யக்கூடாது அந்த சித்தம் இருக்குது இது மூணும் சேர்ந்த ஒரு அதோடைய இருப்பிடம் தான் ஆத்மானு பொதுவா சொல்றது அப்ப அந்த ஆத்மாவுக்கு சிந்தனை ஆசீர்வாதமா வளமா இருக்கணும் உணர்ச்சி கட்டுப்பாடோடு நேர்த்தியா இருக்கணும் நம்ம தீர்மானம் எல்லாம் இருக்கணும் அப்போ அந்த ஆசிர்வாதம் அதுக்கெல்லாம் கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய ஆவி இது நம்ம நிரப்பணும் அதோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வசனத்திலிருந்து நமக்குள்ள விசுவாசத்தை விளைய செய்கிறார் அந்த விசுவாசம் என்பது ஆத்மாவுக்குள்ள இருக்கிற ஒரு ஆகும் ஒரு பொக்கிஷம் விசுவாசம் நல்லா பெருகிச்சுன்னா நாம் இந்த உலகத்தில் வெற்றி பெறலாம் ஆமே உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் சொன்னார் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் சொன்னார் என்பது அவ்வளவு பெரிய ஒரு அதுதான் அந்த ஆவிக்குரிய ஆசிர்வாதம் அதே மாதிரி பரிசுத்தம் பரிசுத்தம் எல்லாத்தோட கிடந்து சேற்றில் கிடந்து உருண்ட நம்மளை ஆண்டவர் சுத்தப்படுத்தி அழகாக தம்மோடு இணைத்து வச்சிருக்கும் போது அந்த பரிசுத்தத்தை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அது நமக்கு ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் அல்ல அபிஷேகம் அபிஷேகத்தினால எவ்வளோ கிரிய நடக்குது நம்ம சாதா ஜபிச்சுட்டு இருக்கோம் ஆவிக்குள்வம் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்போமே நமக்குள்ளே ஒரு பவர் நம்ம வந்து அனுபவிக்கிறோம் அது சும்மாவா அது பல கிரியைகளை செய்து அல்ல லூயா ரொம்ப சோர்ந்து வாடி இருக்கிறோம் சிந்தனையில் குழம்பி இருக்கிறோம் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து அப்படியே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சா ஆவியானவர் உள்ள இருந்து கிரியை செய்ய ஆரம்பிப்பார் அப்போ இதெல்லாம் எவ்வளவு பெரிய பொக்கிஷங்கள் அதான் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் வசனங்கள் நல்லா உள்ள வைக்கணும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் நூற்றி பத்தொன்பது பதினொன்று அப்போ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அநேக சமாதானம் சந்தோஷம் இப்படிப்பட்ட எல்லாமே ஆண்டவர் தரக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் அல்ல லூயா இனி கிருபைகள் வரங்கள் கிருபைகள் வரங்கள் ஜெபிக்கிற ஜெபிக்கிற எல்லாரும் ஜெபிக்கணும் ஆனா சிலருக்கு ஜபத்துல ஸ்பெஷல் வரங்களை கொடுக்கிறார் அவங்களா ஜபத்துல யுத்த வீரர்கள் போல நிக்கணும் அல்ல பவுல் சொல்லுவார் ரோமர் பதினைந்துல நான் ஜப நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு ஜபத்திலே போராடுங்கள் அல்ல இலூயா எல்லாரும் சாதா ஜெபிக்கணும் ஆனா அதை போராடுகிறன்னு சொல்லது ஒரு வரம் ஒரு கிருபை அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் ஹலை லூயா இப்படியே சொல்லிட்டு போலாம் எல்லாரும் வசனம் படிக்கிறோம் வசனம் சொல்றோம் ஆனா சிலருக்கு வசனத்திலே வெளிப்பாடுகள் அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அலிலூயா சிலருக்கு தரிசனங்களை காண்கிற கிருபைகள் சிலருக்கு தரிசனங்களுக்கு வியாக்கியானம் கொடுக்கக்கூடிய கிருபைகள் குணமாக்கும் வரங்கள் அற்புதங்களை செய்யும் சக்தி என்று எத்தனையோ வரங்கள் ஹலிலூயா இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மூன்றாவது பகுதி என்னன்னா பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்ப்பது பூமிக்குரிய நன்மைகள் ஆவிக்குரிய நன்மைகள் மூணாவது பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்ப்பது இந்த மூணும் சேர்ந்தாதான் மெய்யான ஆசீர்வாதம் அமேன் மத்தையு ஆறு பத்தொன்பது இருபது பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சி ஆவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை பாருங்க இது பொக்கிஷம் சேர்க்கிறது என்ன இங்க நாம் பண்ணுகிற எல்லா ஜபங்களும் பரலோகத்தில் போய் ஸ்டாக்காக வைக்கப்படுகிறது அது ஒரு பொக்கிஷம் வெளிப்படத்தில் எட்டுல சொல்லி இருக்கு பர்ஷுதவான்களுடைய ஜபங்கள் அங்கே போய் இருக்கிறது அது அடிக்கடி அவர் எடுத்து பூமியில் அக்கிரியா கொட்டுவாராம் அப்படி கிரியைகள் கீழே வரும் ஸோ பரிஸ்தோவனுடைய ஜபங்கள் அடுத்ததாக நாம் செய்கிற நற்கிரியைகள் அதற்கெல்லாம் கர்த்தர் பலன் தருகிறார் அவன் அவனுடைய செய்கைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடைய கூட வருகிறது அல்லையிலூயா நாம் ஆண்டவர்க்காய் வாழுகிற சாட்சியின் வாழ்க்கை அதுவும் ஒரு நற்கிரியை தான் பிறருக்கு கொடுக்கிற பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நற்கிரியைகள் இதை எல்லா செய்கைகளுக்கும் அங்க நமக்கு ஒரு பலன் கொண்டே இருக்கிறது அது பரலோக பொக்கிஷம் அல்லைய லூயா இயேசுவுக்காக செய்கிற ஊழியங்கள் ஒரு ஆத்மாவுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறது அதற்கு பலன் தருவார் ஆமை சுவிசேஷம் சொல்லுக்கு பலன் தருவார் எல்லாருக்கும் பலன் உண்டு ஒரு தீர்க்கதரிசிக்கு அவனுக்கு ஏற்ற பலன் உண்டு ஒரு சுவிசேஷகனுக்கு அவனுக்கு ஏற்ற பலன் உண்டு ஒரு மேப்பனுக்கு அவனுக்கேற்ற பலன் உண்டு அல்லையை மேப்பர்களுக்கு மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை தருவேன் சொல்லி இருக்கிறார் இவ்வளவு பொக்கிஷங்கள் வாழும் போதே சேர்த்து வைக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எதையாவது விட்டீர்கள் என்றார் உங்களுடைய எந்த ஒரு காரியம் இயேசு என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாய் வேலையை விட்டுட்டு வாரேன் என் வீட்டெல்லாம் விட்டுட்டு வாரேன் ஒண்ணு வேண்டாம் ஏசுடைய ஊழியம் இதுக்கெல்லாம் மகிமையான பொக்கிஷங்கள் அங்கே இருக்கிறது அல்ல லூயா நூரத்தனையாய் கிடைக்கும் இம்மையிலே விட்டாயோ அது உனக்கு எப்படி கிடைக்கும் கிடைக்கும் சில எல்லாம் ரொம்ப தியாகம் பண்ணியிருக்கிறார் நம்முடைய ஊழியர்கள் எத்தனையோ ஊழியர்களை தனிப்பட்ட முறையில் நான் அறிவேன் சபையை கட்டும் பொழுது ஒரு நிலத்தை வாங்கும் பொழுது தன்னுடைய காசெல்லாம் கொண்டு போட்டு தன்னுடைய சொத்தை வித்து போட்டு இன்னைக்கும் அப்படி செல்ல செஞ்சா ஆச்சரியமான வெளியே சொல்றதே கிடையாது எப்பாவது நம்ம அவங்களுடைய சர்ச்சில் ஒரு விசிட் போய் கொஞ்சம் உட்காந்து பேச வாய்ப்பு கிடைச்சா தான் சில சந்தர்ப்பங்கள் வரும்போது சில சொல்றாங்க மற்றவர்கள் சொல்லுகிறதும் இல்லை அப்படிப்பட்ட தியாகங்கள் அர்ப்பணங்கள் இதுக்கெல்லாம் பரலோகத்தில் நூறத்தனையாக இருக்கிறது அல்லா ஆகவே அப்படி செய்த ஊழியர்கள் நாளைக்கு ஒரு சின்ன சூழ்நிலை நெருக்கம் வந்தவொடனே பயப்படக்கூடாது பெற்றார் உங்களை கைவிட மாட்டார் பயப்படக்கூடாது ஐயோ அன்னைக்கு இப்படி செஞ்சு போட்டேனே கையில் வச்சிருந்தேன்னா அன்றைக்கி பிரயோஜனப்படுமே அப்படியெல்லாம் சிந்திக்கவே கூடாது அல்லை லூயா கொடுத்தது கொடுத்தது தான் அதுக்கு அங்கே நூறு மடங்கு தருவார் அலை எதை இம்மையில தர விரும்புகிறார் அதை இம்மையிலையும் தருவார் அலை லூயா ஸோ இப்படியெல்லாம் செய்தால் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கிறது இன்றைக்கு இந்த மூணையும் செய்தால் மெய்யான ஆசீர்வாதம் பெற்றவர்களா இருப்போம் சுவிசேஷம் உங்களிடத்தில் வரும்பொழுது சுவிசேஷத்தினுடைய சம்பூரண ஆசீர்வாதத்தோடு வருவேன் சுவிசேஷத்து ஒரு பகுதியை சொல்லிட்டு மாட்டேன் உனக்கு சுகம் கிடைக்கும் உனக்கு பிசாசு ஓடும் உனக்கு பணம் கிடைக்கும் இப்படி பூமிக்குரிய நன்மையை மட்டும் நான் சொல்ல மாட்டேன்

தொட்டம்ன கலர் சுவிசேஷம் எல்லாம் கண்ணோட்டத்தோடு ஓடுகிறார்கள் அதுக்கு தான் அபிஷேகம் வரக்கூடிய ஐடியா இல்லை அங்கே சேர்த்து வைக்கக்கூடிய ஐடியா இல்லை அதனால் அன்பர்களே நாம் அதை புரிந்து கொள்வோம் சுவிசேஷத்தின் சம்பூரணம் சம்பூரணம் நமக்கு உண்டாகணும் சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லி அடுத்த பகுதியில் போறேன் நமக்கு பூமியில் வேண்டியது வேணும் தேவை உள்ளது வேணும் அதுக்கு மிஞ்சி ஒன்றும் வேண்டாம் அதுக்கு மிஞ்சி வந்தா நம்ம கெட்டுப்போம் கெட்டுப்போம் கர்த்த நம்மளுக்கு எதாவது வச்சிருக்காரோ அதை தரட்டும் அதுக்காக கேட்போம் வாங்குவோம் அடுத்தது இந்த ஆத்மாவில நிறைய பொக்கிஷன் நீங்க சேருங்க ஏன்னா இந்த ஆத்மா அப்படி சேஃபா அங்க வந்து சேரும் ஆத்மாவுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பரிசுத்தம் போன்ற இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நீங்க பெற்றதை நீங்க விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த ஆத்மா தானே மேலே போகுது அதுக்கு கூடவே அதற்குள் இருக்கிற எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும் மேலே போகும் நித்தியம் வரைக்கும் அது நிற்கும் புரியுதா உங்களுக்கு ஆனா பூமிக்குரிய நன்மை எல்லாம் ஜீவன் போனால் கம்ப்ளீட்டா அதை என்ன செய்ய வேண்டியதான் விட்டுட்டு தான் போகும் பணத்தை கொண்டு போக முடியுமா ஒன்றும் கொண்டு போக முடியாது எல்லாம் கடைசியில் பெட்டியில் வச்சுட்டு கடைசியில் இதை அடக்கம் பண்ணும்போது படப்படம் எல்லாம் உருவிடுவார்கள் கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா நீங்கள் என்னத்தை கட்டி தூக்குனாலும் ஒன்றும் உங்கள் கூட வர்றதுக்கு விட மாட்டார் அப்படி செய்து போடுவார்கள் ஒன்று முடியாட்டா கூப்பிட்டு வெட்டியாக எடுத்துருவார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்க கூட ஒன்றும் வராது அது நிச்சயம் அதனால் தெய்வ மக்களே இதுக்காக போட்டு ரொம்ப பிரயாசப்படக்கூடாது நான் வாழணும் என் பிள்ளைகள் வாழணும் அதை கற்ற தந்திருக்கிறார் இன்னும் தேவைகளை தரணும் அந்த லைனில் நம்ம முடிச்சுக்கிடுவோம் இல்லை லூயா அதுக்கு மேலே கூடுதல் தந்தார்னா ஒருவேளை அவருடைய ஊழியத்துக்குன்னு தந்திருப்பார் ஏழைகளுக்குன்னு தந்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனநிலை நமக்கு இருக்கட்டும் ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் திருப்தியே ஆகக்கூடாது ஏத்துமாவில் இன்னும் என்னெல்லாம் ஸ்டாக் பண்ணலாம்னா இதுதான் நித்தியத்தில் நம்மோட இருக்க போகிறது இங்க நல்லா வச்சுக்கிடணும் அதே வேளையில் இப்பவுமே அங்கேயே அனுப்பி வைக்கலாம் பரலோக அத்துமாவில் சேர்க்கறது ஒன்று இங்கேருந்து என்ன செய்திடலாம் அங்க சேர்த்துடலாம் நம்ம போகும்போது கொஞ்சம் பெட்டி படுக்கையெல்லாம் நம்ம தூக்கிட்டு போகலாம் அதான் ஆத்துமாவில் கொண்டு போறது ஆனா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பார்சல் என்ன செஞ்சிடலாம் வேணா அனுப்பி விட்டுரலாம் நம்ம போகும்போது அது அங்க போய் இருக்கும் ரெடியா அதே மாதிரி தான் பரலோகத்துக்கு அனுப்புகிற பொக்கிஷங்கள் அடுத்தது நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே சேகரிக்கிற பொக்கிஷங்கள் இதெல்லாம் சேரும் பொழுது அதுதான் சம்பூரண ஆசீர்வாதம் சரி ஐந்து காரியம் சொல்லணும்னு நினைச்சேன் ஒரு காரியத்தை கூட சொல்லி நிறுத்திவிட விரும்புகிறேன் மூன்றாவது சுவிசேஷத்தின் ரகசியம் த மிஸ்டரி ஆஃப் த காஸ்பல் த மிஸ்டரி ஆஃப் த காஸ்பல் எபேசியர்ல இதை பற்றி அழகா சொல்லியிருக்கு ஒரே வார்த்தையில சொல்றேன் இது தேவையானது சுவிசேஷத்தின் ரகசியம் என்ன இருபது வாசிங்க நான் தைரியமாய் என் வாயில் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் நான் சுவிசேஷத்தின் சம்பூரணத்தை மட்டுமல்ல சுவிசேஷத்தின் ரகசியத்தையும் வெளிப்படுத்தணும் அதுக்காக எனக்கு ஜோம் பண்ணுங்கன்னு பவுல் சொல்கிறார் கர்த்தருக்கு ஸ்வோத்ராம் இதில் என்ன எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை படிக்கும் பொழுது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக கூட்டப்பட வேண்டும் என்ற ரகசியம் என்று சொல்லப்பட்டது அப்போது வாட் இஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் த காஸ்பல் த சுவிசேஷத்துக்குள்ளே மறைந்து கிடக்கக்கூடிய ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா கர்த்தருக்கு பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒன்றாக இணைக்கணுமா அதுக்குதான் பரலோகத்திலிருந்து தமது குமாரன் இயேசுவோ உலகத்தில் அனுப்பினார் இந்த மனுஷர்களை பரலோத்துக்கு கொண்டு போக வேண்டி அவரை சிலுவையில் ஏறி பலியாகும்படி செய்தார் இப்படி ஒரு இணைப்பை கொண்டு பண்ணி வச்சிட்டார் அவருடைய அந்த உள்ள மறைந்திருக்கிற ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா பரலோகமும் பூலோகமும் ஒன்னாகணும் தேவனும் மனிதனும் ஐக்கியப்படணும் மனிதர்கள் தேவ பிள்ளைகளாகி தேவனோடு போய் நித்தியம் வாழணும் அது ஒரு ரகசியம் அப்போ இந்த சுவிசேஷத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது எப்போவுமே தேவனுக்கு எந்த பிரசங்கம் பண்ணாலும் எப்படி நம்ம அவர் வழி அவருடைய உள்ள மறைந்திருக்கிற ஒரு ரகசியம் இவன் என்னோடு வந்து சேரணும் இவன் என்னோடு இருக்கணும் இவள் என்னோடு இருக்கணும் அதுதான் இந்த பூலோகத்திலே உள்ளவர்களை பரலோகத்திலே இணைப்பது தேவனுடைய திட்டம் அல்ல உள்ள மிருகங்களையோ பறவைகளையோ யாரையும் இணைப்பது அல்ல மனிதன் படைக்கப்பட்டவன் மனிதன் மட்டுமே இந்த மனிதனை இரண்டாவது ரகசியம் என்னன்னா எபேசியர் மூன்று மூன்று யூதர்களும் கிரேக்கர்களும் கர்த்தருடைய சுவிசேஷத்தினால் ஒன்றாக்கப்பட வேண்டும் என்கிற ரகசியம் அல்லா ஸோ பரலோம் போலோமே இணைக்கப்படணும்னு அவருக்கு ஒரு பெரிய ரக இதை வச்சிருக்கார் உள்ளத்துல அதுக்கு தான் அனுப்பி சிலுவையில் ஏறும்படி செஞ்சார் ரெண்டாவது யூதர் கிரேக்கர் அல்லது யூதர் புறஜாதிகள் ஆபிரகாமை எல்லாரும் எல்லா மக்களும் தேவனை விசுவாசிப்பதற்கு ஒரு முன்மாதிரியாக கர்த்தர் தூக்கி நிறுத்தி அவனை ஆசீர்வதித்தார் கடைசியில் என்ன ஆகிப்போச்சு ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் தேவன் மற்றவங்க எல்லாம் புற ஜாதிகள் அவங்கள ஒண்ணும் கிடையாதுங்கிற நிலைமையில ஆயிப்போச்சு இப்ப கர்த்தர் இயேசு வந்து அவர் எதுக்கு சிலுவையில் மறிச்சார்னா யூதர்களுக்கு மட்டுமல்ல இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் தெய்வம் அல்ல இந்த தெய்வம் எல்லாருக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் உரியவர் அதை அவர் செஞ்சு வச்சார் அதை செஞ்சு வச்சுட்டு தான் பேதுருவை கூட பாருங்க அவ்வளவு அபிஷேகம் பெற்ற பேதுரு இயேசுவோடு மூணரை வருஷம் பழகுனவர் புறஜாதிகள்கிட்ட போகிறதுக்கு தயங்குகிறார் யூதர்களுக்கு தான் நற்செய்தின்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் அதனால தான் கொர்னேலி என்கிற புறஜாதி அவன் வீட்டில் இருந்து ஒரு ஸ்பெஷல் அழைப்பாண்டவர் அனுப்பி விட்டார் இவனுக்கு அவன் அவனுக்கு சூதனை அனுப்பி பேதுருவுக்கு அட்ரஸ் கொடுத்துட்டு பேதுருவிட்ட ஒரு சொப்பனம் கொடுத்து எப்போ நீ அசுத்தமான மிருகம் சுத்தமான மிருகம்னு பார்க்கக்கூடாது என்று அந்த தரிசனத்தை கொடுத்துட்டு நீ ஆட்கள் வர்றாக கூட போன்னு சொன்னார் அப்படித்தான் இவர் அங்க அனுப்பி புறஜாதிகள் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவிக்க வைக்கிறார் அங்கேயும் என்ன இவர் பிரசங்கத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது பிரசங்கம் முடிகிறதுக்குள்ளே ஆவியானவர் இறங்கி அந்த புறஜாதி யாரை நிரப்பிவிட்டார் அப்புறம் பேதுரு சொல்றார் நம்மளை மாதிரி அபிஷேகம் பெற்ற இவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்காம இருக்கலாமா கொடுப்போம் அப்படித்தான் அடுத்து ஞானஸ்நானமே கொடுக்கார் இது இல்லாட்டா கொடுத்திருக்க மாட்டார் அப்போ அந்த அளவுக்கு யூதர்களுடைய உள்ளங்கள் இருந்த நாட்கள் ஆனால் தேவனுடைய ஒரு பெரிய ரகசியத்தை சுமந்து வந்தார் தேவன் யூதர்களுக்கு மட்டும் தேவன் அல்ல தேவன் சகல மனிதர்களுக்கும் தேவன் அல்ல அதனால தான் நான் முதல் சொன்னது பரலோகம் பூலோகம் இணையணும் சிலுவை மேலந்து கீழ ஒரு மரம் யூதரும் புறஜாதிகளும் இணையணும் சிலுவையில பக்கவாட்டில் ஒரு மரம் ரெண்டு மரமும் சேர்ந்ததுதான் சிலுவை கிராஸ் ரெண்டு மரத்தை வச்சு சிலுவை அப்போ பெரிய ரகசியத்தை அது உள்ளடக்கி இருக்கிறது பரலோகம் பூலோகம் ஒன்று நயணும் பூலோகத்தில் உள்ள அனைத்து விதவிதமான ஜனங்களும் ஒன்றா இருக்கணும் ஏசு இறுதி கட்டளை தெளிவா சொல்லிட்டார் சகல ஜாதிகளையும் சொல்லுங்க சீஷராக் இனி அவன் எந்த ஜாதி அவன் இந்த ஜாதி இவன் அந்த இனம் இவன் இந்த இனம் இவன் அந்த மொழி இந்த மொழி அந்த தேசம் இந்த தேசம் ஒண்ணும் கிடையாது எனக்குள்ள கொண்டு வந்துட்டியன்னா அவனுக்கு ஒரே பேர் சீசன் இது எல்லாரும் என்ன கூட்டம் சீசர் கூட்டம் ஆ சீசர் கூட்டத்துக்குள்ள அந்த ஜாதிக்காரனுக்கு தனிய ஒரு சர்ச்சு இந்த ஜாதிக்காரனுக்கு தனிய ஒரு சர்ச்சுன்னா நீ சுவிசேஷத்தின் ரகசியத்தை கொஞ்சம் கூட அறியலன்னு அர்த்தம் நீ ரச்சிக்கப்பட்ட பிறகும் அடுத்த ஜாதிக்காரன் கூட இருக்க மாட்டியா அப்ப என்ன சுவிசேஷம் நீ பெற்றுக் கொண்டாய் பாத்தீங்களா எந்த வேறுபாடும் இந்த விஷயத்துல கிடையாது எல்லாரும் ஒன்று எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல இல்லையா ஒரு ஜாதிக்காரனுக்கு நாலு கையும் அடுத்த ஜாதிக்காரனு மூணு கையும் மாட்டா படைத்தார் இல்ல உனக்கு மூணு கண்ணு தந்தாரா என்ன ஒரு அறிவு இல்லை பாருங்க ஜனங்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்து அறிவு பெருகிச்சுன்னு சொன்ன பிறகும் ஜாதி பார்த்துட்டு கிடக்கிறான் இனம் மொழி இனம் ஜாதி இதெல்லாம் வித்தியாசம் பார்க்கக்கூடாது மத வித்திய வெறி கூட நமக்கு இருக்கக்கூடாது எந்த மதத்தில் இருக்கட்டு இயேசுவின் அன்பை சொல்லுவோம் ஆனால் இயேசு திட்டமாக சொல்லிட்டாரு அவன் எங்கே இருந்தாலும் அவனை சீஷராக்குங்கள் அல்ல இல்லூயா சீஷர் ஒரே கூட்டம் அதுதான் பரலோத்தை சுதந்திரிக்கிற கூட்டம் அல்ல இல்லூயா சரி மூன்றாவது ஒரு ரகசியம் எபேசியர் ஐந்து முப்பத்தி ரெண்டு வாசிங்க இந்த ரகசியம் பெரியது ஓ இந்த ரகசியம் உள்ளதுலே பெரியதுன்னு சொல்றாரு நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்றேன் எப்படியும் சரி அப்போ இங்க எபேசியர் ஐந்துல வரும் பொழுது இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து மனைவிகளே புருஷர்களே அப்படிதான் பேசிட்டு வரார் மனைவிகள் புருஷர் கீழ்ப்படியுங்கள் புருஷர்கள் மனைவிகளை மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இந்த ரகசியம் பெரியது அப்படிங்கிறார் அப்ப ரெண்டு ரகசியத்தை நான் சொல்ல விரும்ப ஒண்ணு கணவன் மனைவி ஒன்றாய் இருக்கும் ரகசியம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கணவன் மனைவி ஒன்றாய் வாழன் பிரிந்து போகக்கூடாது எத்த காரணத்தாலும் பிரிவினை கர்த்தர் அங்கீகரிக்கிறது கிடையாது அதனால பிரிவினை என்பது இருக்க கூடாது ஒன்றாய் வாழணும் என்ன நெருக்கம் வந்தாலும் ஒன்னா வாழுங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வழிபாடு இருக்கு ஒருவேளை இந்த ஆளு திருந்தாமலே போனால் ஒருவேளை இவா திருந்தாமலே போனாலும் பரவாயில்ல எனக்கு பரலோகத்துல ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்கிறது அல்ல சில சொல்லுவாங்க வாழ்க்கையே அழிஞ்சு போச்சே எனக்கு வாழ் இவ்வளோ கல்யாணம் பண்ணி வாழ்க்கையே போச்சே அவர் அவரு கல்யாண பண்ணி எனக்கு வாழ்க்கையே போச்சு ஒருவேளை உண்மையா இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையே போகாது இனிதான் உங்களுக்கு மகாபரிய நித்திய வாழ்க்கை இருக்கிறது அச்சத்து எக்ஸ்ட்ரீம் இந்த ஆளோட வாழவே முடியாது அம்மாவோட வாழவே முடியாதுன்னு சொல்ற அந்த கண்டிஷன்ல இருக்கவங்களுக்கு சொல்றேன் உண்மையிலே அப்படி ஒரு கண்டிஷனா இருந்தா கூட நீ பரலோக வெளிப்பாடு பெற்றவன் அல்லவா பெற்றவள் அல்லவா சரி வாழ்வோம் சொன்னபடி நான் அப்படி ஒரு முடிவெடுத்து வாழுங்க கர்த்தர் அற்புதங்களை உங்களுக்கு செய்வார் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க அவரால் முடியும் ஒரு தடவை தொட்டார்னா கோபக்கார சாந்தக்காரரா மாறிடுவாரு எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு ஒரு தடவை தொட்டார்னா சண்டைக்காரி சமாதானக்காரியா மாறிடுவா எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு கண்டிப்பா சண்டைக்கு சண்டை அது பெரிய சண்டையாக மாறும் மகா யுத்தமாக மாறும் சண்டைக்கு சண்டை கொடுக்காதுங்க சண்டைக்கு சமாதானத்தை பதிலாக கொடுங்க அல்ல இல்லையா அப்ப கணவன் மனைவி ஐக்கியம் அதுல கத்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது ஏன்னா அந்த உலகத்திலே சந்ததிகள் புறங்கணும் பரிசுத்த சந்ததி உருவாகணும் அதுக்கு தான் ஒரு ஆதாமுக்கு ஒரே வாழை கொடுத்து பரிசுத்த சந்ததி புறப்படுவதற்காய் கத்தர் இந்த உலகத்தில் மனுஷனை கொண்டு வந்தார் பிசாசு பலவித தார்மாறுகளை குடும்ப வாழ்க்கையில கொண்டு வாரம் அதெல்லாம் டைம் இல்லை தெரியாததல்ல தெரியாதது ரகசியம் சுவிசேஷத்துக்குள் மறைந்திருக்கிற ரகசியம் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் அவர்கள் கடைசி மூச்சுவரை ஒன்றாய் வாழ வேண்டும் கணவனோ மனைவியோ மரணமடைந்து விட்டால் அவள் இன்னொரு கணவனை விவாகம் பண்ண அவள் அவர் இன்னொரு மனைவி விவாகம் பண்ண விடுதலை பெற்றிருக்கிறாள்னு வசனம் சொல்லுது மரணமே அல்லாமல் பேரொன்றும் உங்களை பிரிக்க கூடாது அதனால ஏதாவது சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருந்துன்னா இன்னைக்கே கர்த்தோடைய பலிபீடத்தில் வச்சிருங்க கர்த்தாவு எனக்கு இவர தந்தீர் அவர் எப்படி இருந்தாலும் நான் அவரோடு வாழ்வேன் அவருக்காக வாழ்கிறேன்னு சொல்ல முடியல ஆனால் உங்களுக்காக உங்கள் வார்த்தைக்காக அவரோட வாழ்றேன் ஆம அவ எப்படி இருந்தாலும் சரி எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு நான் வாழ்றேன்னு சொல்ல அப்பா உங்க வசனத்துக்காக உங்களுக்கு பயந்து உங்களுக்காக நான் கடைசி மூச்சு வரைவளோட தான் வாழ்வேன் இப்படி ஒரு தீர்மானம் எடுங்க சகோதரனே சகோதரியே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கணவனே மனைவியே இந்த தீர்மானம் எடுத்தாலே கத்தருடைய கிரியை உங்க குடும்பத்தில் வந்துடும் அல்ல லூயா ஸ்தோத்ரம் சரி கணவன் மனைவி ஒன்றா இருக்கணும் அப்பதான் அந்த பரிசுத்த சந்ததி உருவாகும் அது தேவனுடைய ரகசியம் அதோடு அவர் சொல்ற ரகசியம் தான் கிறிஸ்துவம் சபை ஒன்றா இருக்கிற ரகசியம் சபைக்கு தலை கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு சரீரம் சபை அந்த ஒற்றுமை அது இருக்கணும் இந்த எல்லா ரகசியங்களை தான் வச்சுக்கிட்டு தான் அவர் இயேசுவை சிலுவையில் ஏறி ஏற பண்ணி சுவிசேஷத்தை உலகத்துக்கு தந்தருளினார் அல்ல லூயா ஸோ சுவிசேஷத்தின் ஒளி சுவிசேஷத்தின் சம்பூரணம் மூன்றாவது சுவிசேஷத்தின் சொல்லுங்க சொன்னா என்ன ஆகும் சுவிசேஷத்தின் ரகசியம் அதே மாதிரி சுவிசேஷத்தின் சத்தியம் என்று கலாத்திய ரெண்டு பதினான்கு சொல்லியிருக்கு சுவிசேஷத்தின் சத்தியம் அதுதான் அந்த சுவிசேஷத்தை முழு பைபிளில் தந்த அந்த நோக்கம் தேவன் யார் என்ன ஏகப்பட்ட சத்தியங்கள் இதுக்குள்ள இருக்கு இது ஒட்டுமொத்தம் இந்த பைபிள் சுவிசேஷத்தின் சத்தியத்தை நமக்கு சொல்லுது ஒவ்வொரு உபதேசங்களாய் பாடங்களாய் படித்து படித்து அந்த சுவிசேஷத்தின் சத்தியத்தை சத்தியத்தை அறியணும் அறிவீர்கள் அடுத்து ஐந்தாவதாக சுவிசேஷத்தின் நம்பிக்கை அதை மட்டும் சொல்லி முடிச்சிருவோம் கொலோசையர் ஒன்று இருபத்தி ரெண்டு வாசிங்க நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன் நிலைத்திருப்பீர்களா ஆனால் அப்படியாகும் சுவிசேஷத்தின் நம்பிக்கை த ஹோப் ஆஃப் த காஸ்பல் என்ன இந்த சுவிசேஷத்தை அறிந்து ஏற்றுக்கொண்டு வாழ்வதனால் என்ன நம்பிக்கை மறத்தாலும் நான் உயிரோடு எழும்புவேன் என்கிற நம்பிக்கை ஒரு அலுவலியா சொல்லுவோம் மறத்தோரின் உயிர்த்தொழுதல் தான் இந்த சுவிசேஷத்தினுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை நமக்குள்ளே நிறைவாக இருக்கணும் கடைசி சுவர் அதில் நிலைத்திருக்கணுன்னு வசனம் சொல்லுது மறித்தோரின் உயிர்த்தெழுதல் அடுத்தது மறுரூபமாகுதல் நாம் அந்த மரித்தா உயிரோடு எழும்பும் பொழுது உயிரோடு இருந்தா அந்த வருகையில் ரெண்டு கூட்டத்தாரும் அடைவோம் ரூபம் அடைவோம் என்ன மறுரூபம் இந்த மண்ணுக்குரிய தன்மை பிடித்த சரீரம் ஒரு இமை பொழுதில் விண்ணுக்குரிய தன்மைகளாக மறுரூபமாக்கப்படும் அல்லை அதுக்கப்புறம் அந்த சரீரத்துக்கு பலவீனமோ வியாதியோ வராது தூக்கம் தேவையில்லை தூக்கமோ இரவோ கிடையாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்புறம் பாருங்க நமக்கு வயோதீபம் வராது எப்பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு சரீரம் அப்படி ஒரு மறு ரூபத்தை தர்றார் அது மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அது சுவிசேஷம் தந்த நம்பிக்கை மூணாவது மகிமையின் பங்குகளை அடைதல் மகிமையில் நமக்கு ஷேர்ஸ் இருக்குது இன்னைக்கு பணம் நிறைய இருக்கவங்க ஷேர் ஹோல்டராக மாறுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆனால் நமக்கு வந்து பரலோகத்தில் ஷேஸ் ஆஃப் க்ளோரி மகிமையின் பங்குகள் இருக்கு அதை நாம் அடைவோம் என்கிற நம்பிக்கை ஸோ இந்த மூன்று காரியத்துக்குள்ள நித்தியத்துக்குரிய சகலமாக அடங்கி இருக்கிறது மரித்தோரின் உயிர்த்தெழுதல் மறுரூபமாகுதல் மகிமையின் பங்குகளை அடைந்து கொள்ளுதல் இதுதான் சுவிசேஷத்தின் நம்பிக்கை எனவே தேவ பிள்ளைகளே சுவிசேஷத்தை இன்றைக்கு எத்தனையோ பேர் கேட்கலை வாய்ப்பு கிடைக்கல நமக்கு கிடைத்தது எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆகவே இனி சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியுங்கள் நான் கீழ்படிஞ்சுட்டேன்னு சொல்லாதீங்க இன்னும் நிறைய கீழ்பட வேண்டியது இருக்கிற ஒவ்வொரு நாளும் கீழ்படியுங்க அது மட்டும் இல்லாமல் சுவிசேஷத்தை அனுபவிங்க அனுபவிங்க சும்மா வாயில சொல்லிட்டு இருக்கிறது அல்ல என் வாழ்க்கையில அனுபவிக்கணும் அப்படி அனுபவிச்சிங்கன்னா இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் இதை பிறருக்கும் கொடுங்கள் அதுதான் சுவிசேஷம் அறிவிப்பது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம் ஹாலே லூயா எல்லாரும் கத்தரை நோக்கி பார்ப்போம் நீங்கள் வாய் திறந்து நான் சொன்ன வார்த்தைகளை ஒரு நிமிடம் பேசி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன் எல்லாரும் கத்தரை நோக்கி வாய் திறந்து பேசுவோம் வாய் திறந்து கத்தரை நோக்கி எல்லாரும் பேசலாம் கர்த்தாவே நம்முடைய சுவிசேஷத்தின் ஒளிக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க சர்வ வல்லமை உள்ள தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க சர்வ ஞானமுள்ள தேவனை உமக்கு சோத்திரம் सर्वव्यापी आगे देवनेम को स्तोत्र என்னில் நிறைந்துருமப்பா என்னை ஹலை லூயா எல்லாரும் பேசுவோம் கத்திரிடத்துலே அண்ட உரே உங்கள் சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசிர்வாதத்தால் என்ன நிரப்புங்கப்பா பூமிக்குரிய நன்மைகளால் என்னை நிரப்புங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் என்ன நிரப்புங்க பரலோகத்தில் திரளாய் பொக்கிஷம் சேர்க்கும்படி எனக்கு உதவி லூயா ஹலிலூயா லூயா சுவிசேஷத்தின் ரகசியத்தை நான் புரிந்து கொண்டு ஜெயமெடுக்க உதவி செய்யும் பரலோகத்தோடு நான் இணைந்திருக்கும்படியாய் எல்லா மனிதர்களோடு சகோதரத்துவத்தில் இணைந்திருக்கும்படியாய் ஆமின் கணவன் மனைவி ஒன்றாயிருக்கும்படியாய் கிறிஸ்துவோடு சபை ஒன்றாய் இருக்கும்படியாய் பிதாவுக்குள் மறைந்திருந்த ரகசியம் சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் அச்சீவ் பண்ணும்படியாக அதை சாதிக்கும்படியாக கர்த்தர் எனங்களுக்கு கிருபை தாரும் 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 அலிலூயா அலிலூயா சுவிசேஷத்தின் சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளும்படி உதவி செய்யும் தேவனைப் பற்றின சுவிசேஷம் மனிதனை குறித்த சுவிசேஷம் தூதர்களை பற்றின சுவிசேஷம் பர்லோத்தை பற்றின சுவிசேஷம் நரகத்தை பற்றின அந்த சுவிசேஷத்தில் உள்ள வார்த்தைகள் பூமியை பற்றின சுவிசேஷ வார்த்தைகள் எல்லாம் கற்றுக்கொள்ள உதவி செய்யும் உதவி செய்யும் உதவி செய்யும் சுவிசேஷத்தின் நம்பிக்கையால் என்னை நரப்பும் எல்லாரும் வாய் திறந்து கேட்கணும் சுவிசேஷத்தின் நம்பிக்கையால் என்னை நிரப்பும் அப்பா நான் மறித்தாலும் உயிரோடு எழும்புவேன் இந்த சரீரம் மறுரூபமாகும் எனக்காக கர்த்தர் மகிமையிலே மிகப்பெரிய மேன்மையான பங்குகளை வைத்திருக்கிறீர் அதை நான் அடைந்து கொள்ளுவேன் ஹாலே லூயா ஒரு விஷயம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிதாவே ஆமே நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்களுக்குள் பதிந்து இருக்கட்டும் இந்த சுவிசேஷத்தை முழுமையாக அனுபவிக்கணும் இந்த சுவிசேஷத்தை முழுமையாக செயல்படுத்தணும் இந்த சுவிசேஷத்தினால் வருகிற சகலத்தையும் நித்திய நித்தியமா அனுபவிக்கணும் ஹலலூயா 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 பிரைஸ் த லார்ட் பிரைஸ் த லார்ட் பிரைஸ் த லார்ட் ஆமேன் ஆமேன் எங்கள் பிதாவே நல்ல தகப்பனே உமது குமாரனை உலகத்திற்கு அனுப்பி மாபெரும் சுவிசேஷத்தை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் அந்த சுவிசேஷத்தினுடைய சகல நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தாரம் சுவிசேஷத்தின் ஒளியினால் எங்களை நிரப்போம் சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்போம் சுவிசேஷத்தின் ரகசியத்தை நிறைவேற்றுகிறவர்களா எங்களை நடத்தும் சுவிசேஷத்தின் சத்தியத்தை பூரணமாய் அறிந்து வாழ்க்கையில் மேம்பட உதவி செய்யும் சுவிசேஷத்தின் நம்பிக்கையோடு வாழ்ந்து எக்காலம் தொனிக்கையில் உம்மண்டை வந்து சேர எங்களுக்கு கிருபை செய்யும் ஆசீர்வதியும் சகல துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக Amén. Tú digan a magi, ma Oh, y la Oh, y la mumi. Tú digan a magi, Oh, ni rey Aleluya, stotra, <Susurra> stotra, stotra, otra. Esto otra. Mi amiga,

சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தால் நிறைத்து நடத்துவாராக ஆமே